ஏசாயா 7:15-16 வசனங்கள். தீமையை வெறுத்து நன்மையை தெரிந்து கொள்ள அறியும் வயது மட்டும், அவர் வெண்ணையையும் தேனையும் சாப்பிடுவார். அந்த பிள்ளை தீமையை வெறுக்கவும் நன்மையை தெரிந்து கொள்ளவும் அறிகிறதற்கு முன்னே நீ அறிவிருக்கிற தேசம் அதன் 2 ராஜாக்களால் விட்டுவிடப்படும். 8:18 இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சியோன் பர்வதத்தில் வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலில் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஏசாயா சொல்லுகிறார், இதோ பாருங்க, நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சியோன் பர்வதத்தில் வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தராலே, சியோன் பர்வதத்தில் வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலில் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். இன்றைக்குள்ள செய்திக்குரிய தலைப்பு நானும் பிள்ளைகளும். இந்த செய்தியை விளங்கிக் கொள்வதற்கு அன்றைக்குள்ள வரலாற்று பின்னணியை நீங்கள் நன்றாக அறிந்திருக்க வேண்டும். வேதத்தை கருத்தூண்டி வாசிக்கிறவர்கள், படிக்கிறவர்கள், பிரியமானவர்களே, இந்த வரலாற்று பின்னணியை ஓரளவுக்கு அறிந்திருப்பீர்கள். நம்மிலே ஒரு சிலர் வேதத்தை பாராமல் படிப்போம். பாராமல் படிக்கிறதுனால சில பகுதிகள் நமக்கு தெரிவதில்லை. இந்த வரலாற்று பின்னணியை நான் உங்களுக்கு முதலாவது சொல்லி கடந்து போக விரும்புகிறேன். இது யூதாவின் ராஜாவாகிய ஆகாஸ் ராஜாவினுடைய நாட்களிலே நடந்த சம்பவம். இந்த ஆகாஸ் யோதாமின் மகன், இல்லாவிட்டால் உசியாவுடைய பேர். இவனுடைய நாட்களிலே இஸ்ரவேலின் ராஜா ரெமாலியாவின் மகன் பெக்கா சிரியாவின் ராஜாவாகிய ரெசிமோடு கூட சேர்ந்து யூதாவுக்கு விரோதமாக யுத்தத்துக்கு வருகிறார். யூதா ஒரு குட்டி நாடு, 2 கோத்திரங்கள், யூதா சின்ன பென்னமே. இஸ்ரவேல் என்று சொல்வது 10 பெரிய கோத்திரங்கள், எப்ராஹிம், மனாசே, ரூபன் போன்ற பெரிய பெரிய கோத்திரங்கள், 10 கோத்திரங்கள். இன்றைக்கு சொந்தக்காரன், சொக்காரன் இந்த குட்டி தம்பிக்கு விரோதமாக, குட்டி சொக்காரனுக்கு விரோதமாக யுத்தத்துக்கு வருகிறார். எங்கள் ஊர்லெல்லாம் பேசும்போது அண்ணன், பெரிய அண்ணன், பெரிய பெரிய அண்ணன், தம்பி, சின்ன தம்பி, குட்டி, குட்டி தம்பி அப்படிதான் சொல்லுவாங்க, பேர் சொல்ல மாட்டேன். இந்த பெரிய கோத்திரமாகிய யூதா தன்னுடைய குட்டி தம்பியாகிய யூதா எப்ராயிம், குட்டி தம்பியாகிய யூதா பென்யமீனுக்கு விரோதமாக யுத்தத்துக்கு வருகிறது. அவன் யுத்தத்துக்கு வருகிறான் என்றல்ல, அவனோடு கூட ஒரு பெரிய தேசம் சீரியா தேசம், அந்த சீரியா தேசத்தையும் துணைக்கு அழைத்து கொண்டு யுத்தத்துக்கு வருகிறான். இந்த செய்தியை கேட்ட உடனே யூதாவின் ராஜாவாகிய ஆசாவின் இருதயம், ஆகாசின் இருதயம், அங்கிருந்த மற்றவர்களுடைய யூதருடைய இருதயம் காற்றில் அசைகிற ஒரு மரத்தை போல, ஒரு இலையை போல் அசைய ஆரம்பிச்சு. இவ்வளோ பெரிய சேனை நமக்கு விரோதமாக யுத்தத்துக்கு வருகிறதே என்று சொல். பிரியமானவர்களே, இதே காலகட்டத்திலே தான் ஏசாய தீர்க்கதரிசி இருக்கிறார். இந்த ஆகாசுடைய தகப்பனாகிய உசியாவினுடைய நாட்களில், உசியா மரணம் அடைந்த போது தான் ஏசாயா தீர்க்க தரிசன ஊழியத்தை ஆரம்பிக்கிறார். உசியா மரணம் அடைந்த வருஷத்திலே 6 பார்க்க, தேவன் அவனை ஊழியத்துக்கு என்று அழைக்கிறார். ஒரு நெருப்பு தள்ளலாலே அவனுடைய நாவை சுட்டு அவனை அனுப்புகிறார். அந்த உசியாவுடைய பேரன்தான் ஆகாஸ். அந்த பேரனுடைய நாட்களிலேயும் ஏசாயா ஒரு முதிர்ந்தவராக தன்னுடைய ஊழியத்தை நிறைவேற்றி கொண்டிருக்க. இப்போது ஏசாயாவுக்கு ஒரு வார்த்தை வருகிறது. ஏசாயாவை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு,
உன் பிள்ளையாகிய ஷியார் ஜோசப், பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உன்னுடைய பிள்ளையாக சேயார், தமிழ் என்னது, சேயார் யாசு, ஷியா ஜாசு, சேயார் யாசு, உன் பிள்ளையாகிய சேயார் யாசுவை கூட்டிக்கிட்டு நீ ராஜா இடத்துல போ அப்படிங்கிற. இந்த சேயார் யாசு அப்போ ஒரு கை குழந்தையாக, ஒரு கை குழந்தையாக இருக்கணும். கூட்டி கொண்டு என்ன, நடத்தி கூட்டி கொண்டல்ல, தூக்கிட்டு போகிறேன். ராஜாட்ட போய் சொல்கிறான், ராஜாவே இந்த எரிகிற கொல்லிக்கட்டைக்கு நீர் பயப்படாதையும். எரிகிற கொல்லிக்கட்டை என்றால் நெருப்பெல்லாம் அணைஞ்சு போயிடுச்சு. இப்போ கொல்லிக்கட்டை சும்மா எரிஞ்சிக்கிட்டு இருக்கு, வெறும் புகையிற எரிகிற கொல்லிக்கட்டையில் மன்னித்துக்கொள்ள, புகையிற கொல்லிக்கட்டை, நெருப்பு அணைஞ்சு போச்சு. ஆ, பெரிய தேசம் சொல்லிலாம் நீ பயப்படாத, அவங்க ஆலோசனை நிலை நிற்பது இல்லை. உங்களுக்கு விரோதமாக எவ்வளவோ ஆலோசனை வைக்கலாம், அந்த ஆலோசனை நிலை நிற்பது இல்லை. நீ வேணா பாரு, இன்னையிலிருந்து 65 வருஷத்துக்குள்ள எப்ராயிம், எப்ராயிம் என்றால் இஸ்ரவேல், எப்ராயிம் சமாரியா எதுனாலும் இஸ்ரவேல் தான், இந்த எப்ராயிம் ஒரு தேசமாகவே இல்லாமல் போயிடும். நீ பாருன்னா பாரு அப்படின்னு ஒரு தீர்க்கதரிசனம் சொல்கிற, சொல்லிட்டு சொல்கிறாரு. அண்ணன் ஒரு அடையாளம் கேளுப்பாங்கிறார். உடனே ஆக, நல்லா அடையாளம் ஆண்டு கேட்க மாட்டேன், உன் தேவனை பரீட்சை பாராதிருப்பாயாகன்றதுக்கு. சில வேளைகளை நம்ம அறியாமலேயே வேத வசனங்களை தவறாக நம்ம பின்பற்றியோம். வேத வசனங்கள் தான், வேத வசனங்களை நாம் தவறாக பின்பற்றி விடும். வேதத்தில் ஒரு இடத்துல இருக்கிறது, உன் தேவனை பரீட்சை பாராதிருப்பாயாக. அவிசுவாசத்தினாலே நாம் தேவனை பரீட்சை பார்க்கக்கூடாது. எனக்கு ஒரு அடையாளம் காட்டும் அப்போ தான் நான் நம்புவேன் என்று சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. இப்போ தேவனே சொல்லுகிறார், தேவனுடைய ஊழியக்காரன் சொல்லுகிற, ஒரு அடையாளம் கேளு. அப்போ ஆகாஷ் என்ன செய்யணும், அந்த அடையாளத்தை கேட்கணும். ஆனால் ஆகாஷ் என்ன சொன்னால், இல்லை இல்லை நான் அப்படிலாம் செய்ய மாட்டேன், தேவனை நான் பரீட்சை பார்க்க மாட்டேன் அப்படி. உடனே ஏசாயா சொல்கிறேன், எவ்வளோ காலம் இப்படி தேவனை நீங்கள்லாம் சோர்ந்து போக பண்ணுவீங்க, அவர் தானே கேளுங்கிறாரு, ஆனால் கேட்க மாட்டேன்னு சொல்கிறிய அப்படின்னு சொல்லிட்டு, சரி தேவனே உனக்கு ஒரு அடையாளம் தர்றாரு, ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு ஏசு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். அம்மா தான் பிள்ளைக்கு பெயர் வைக்கிறாங்க. வேதத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், பொதுவாக எல்லா இடங்களிலேயும் அம்மா தான் பிள்ளைக்கு பெயர் வைத்திருக்கிறார். அது ரெபேக்காவாக இருக்கட்டும், லேயாளாக இருக்கட்டும், ராகேலாக இருக்கட்டும், பிரியமானலே அம்மா தான் பிள்ளைக்கு பெயர் வைத்திருக்கிறார். சில இடங்களிலே தேவன் அந்த அப்பா அம்மாருக்கு பெயர்களை வெளிப்படுத்தி இருக்கிறார். அப்போது அந்த பெயர்களை அவர்கள் சொல்லுகிறார். மறுபடியும் பொதுவாக அம்மா பெயர் வைக்கிறதை பார்க்கிறோம். அந்த இயேசுடைய பெயர் கூட முதலாவது மரியாளுக்கு தான் வெளிப்பட்டு கிடைக்கிறது. வேதத்தில் ஒரு முறை இங்கேயும் அங்கே சொல்லப்படுகிறது, அவள் அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள், அந்த அம்மா அந்த பிள்ளைக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள் என்று சொல்லி முடிக்கிறார். அந்த தீர்க்க தரிசனத்தோடு கூட சேர்ந்து இப்போது 15 வசனத்தை நாம் பார்க்கிறோம். 15-16 வசனங்கள், தீமையை வெறுத்து நன்மையை தெரிந்து கொள்ள அறியும் வயது மட்டும் அவன் வெண்ணையையும் தேனையும் அவர் வெண்ணையையும் தேனையும் சாப்பிடுவார். இந்த மொழிபெயர்ப்பில் ஒரு மரியாதையை சேர்த்திருக்கிறார்கள். எபிரேய மொழியிலே அங்கே மரியாதையாகவும் அல்ல, மரியாதை குறைச்சலாகவும் அல்ல, இங்கே இம்மானுவேலை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறதே, அவர் சாப்பிடுவார் என்று இருக்குது. பிரியமானவர்களே, கன்னியை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்றார், இயேசு என்றவருக்கு பெயரிட்டார். அவர் வெண்ணையையும் தேனையும் சாப்பிட்டதாக நமக்கு ஒரு குறிப்பு இல்லை. அது மாத்திரமல்ல, நன்மை தீமை வயதாக மட்டும், அவருக்கு நன்மை தீமை, அவர் தேவனுடைய பிறவி தானே, நன்மை தீமை தெரியாதா, அதற்கென்று அவருக்கு ஒரு வயது வர வேண்டுமா என்ற கேள்வியும் நமக்கு தொடர்ந்து வருகிறது. அது மாத்திரமல்ல, அப்படி அவர் வயதாகும்போது, நீ அறிவறுக்கிற தேசம் இஸ்ரவேல் தேசம்,
அருவருக்கிற தேசம் என்பதை காட்டில் இன்றைக்கு உனக்கு அச்சமாக இருக்கிற தேசம், நீ பயப்படுகிற அந்த தேசம், அது இல்லாமற் போகும் என்று அவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இப்போது ஒரு கேள்வி வருகிறது, எப்போது அந்த தேசம் அப்படி இல்லாமல் போயிட்டு? 16வது வசனத்தில் வாசிக்கிறோம், பிரியமானவர்களே, அந்த பிள்ளை தீமையை வெறுக்கவும் நன்மையை தெரிந்து கொள்ளவும் அறிகிறதற்கு முன்னே நீ அருவருக்கிற தேசம் இந்த இரண்டு ராஜாக்களால் விட்டுவிடப்படும். இந்த இரண்டு ராஜாக்கள், பிரியமான ரெமேலியாவின் குமாரனாகிய பெக்கா, சிரியாவின் ராஜாவாகிய ரசீம், இவர்களால் எப்ராயும் விட்டுவிடப்படும். இயேசுவின் நாட்களில் அப்படி நடந்ததாக ஒன்றும் தெரியவில்லை. வேதத்திலே குழப்பம் கிடையாது. தீர்க்க தரிசனங்களை அறிந்து கொள்வதற்கு பிரியமானவர்களே, தீர்க்க தரிசன பார்வையை அறிந்து கொள்ள வேண்டும். தீர்க்க தரிசனங்களுக்கு இடையிலே பள்ளங்களும் உண்டு, மலைகளும் உண்டு, பள்ளத்தாக்குகளும் உண்டு, மலைகளும் உண்டு. ஒரு தெரிந்த தீர்க்க தரிசன பகுதியை கொண்டு நான் அதை உங்களுக்கு விளக்கி காட்டுகிறேன். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். மூன்று ஒரே பகுதியிலே வருகிறது. இதே தொடர்ந்த பகுதியில் தான் 9வது அதிகாரத்தில் இது வருகிறது. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கு. இந்த இயேசுவை குறித்து, இம்மானுவேலை குறித்து, அந்த கன்னியிடத்தில் பிறக்கிற குழந்தையை குறித்து இந்த தீர்க்க தரிசனம் இருக்கிறது. நல்ல கவனியுங்கள், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், பெத்லகேமில், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், ஏறத்தாழ 33 ஆண்டுகள் கழித்து கல்வாரி மலையில். இயேசு பிறந்தது பெத்லகே மலையில், இயேசு குமாரனாக நமக்காக கொடுக்கப்பட்டது கல்வாரி மலையில். இடையில ஒரு 33 ஆண்டுகள் இருக்கின்றன. 33 ஆண்டுகளிலே அந்த பாலகன் வளருகிறார், அடையாள அற்புதங்களை செய்கிறார், கொலை செய்யப்படுகிறார், அநேக உபதேசங்களை பண்ணி எல்லாத்திற்கு இடையில நடக்கிறது. அங்கே தீர்க்க தரிசனத்தில் அவைகள் விரிவாக சொல்லப்படவில்லை. இடையிலே 33 ஆண்டுகள் இருக்கின்றன. சிலர் அறியாமல் ரெண்டையுமே கிறிஸ்மஸ் மெசேஜ் ஆக்கிடுவாங்க, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தது பெத்லகேமிலே, நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டது கொல்கத்தா மலையில். அந்த தீர்க்க தரிசன வசனத்திலே மூன்றாவது பகுதி கர்த்தத்துவம், இல்லாவிட்டால் ஆளுகை அவருடைய தோளின் மேல் இருக்கும். இனி 2000 ஆண்டுகள் ஆகிவிட்டது. பிரியமானவர்களே, ஆயிரங்கால அரசாட்சியிலே தான் ஆளுகை அவருடைய தோளின் மேல் இருக்கும். இன்னும் அது வரவில்லை. அவர் ஒலிவ மலையில வந்து இறங்கும் போது தான் ஆளுகை அவருடைய தோளின் மேல் இருக்கும். குமாரன் கொடுக்கப்பட்டதற்கும் கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருப்பதற்கும் 2000 ஆண்டுகளுக்கு அதிகமான ஆண்டுகள் இடைவெளி இருக்கிறது. ஆனால் மூன்றையும் ஒன்றாக சொல்லுகிறார். அந்த மூன்று வாக்கியங்களையும் நான் திருப்பி பார்க்கும்போது, பிரியமானவர்களே, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் கடந்த காலத்திலே இருக்கிறது. ஏசாயாவுடைய காலத்திலே அவர் பிறக்கவும் இல்லை, அவர் சிலுவையிலே கொடுக்கப்படவும் இல்லை. ஆனால் ஏசாய தீர்க்க தரிசனமாக சொல்லும்போது இரண்டு கடந்த காலத்தில் இருக்கிறது. பாலகன் பிறந்தார், குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும் என்பது வருங்காலத்தில் எதிர்காலத்தில் இருக்கிறது. ஏசாயாவுடைய நாட்களிலே அந்த மூன்றுமே எதிர்காலத்தில் இருக்கிறது. ஆனால் நம்முடைய நாட்களிலே இரண்டு தீர்க்க தரிசனங்கள் கடந்த காலத்தில் இருக்கின்றன, ஒரு தீர்க்க தரிசன பகுதி வருங்காலத்தில் இருக்கிறது. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் இறந்த காலம், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும் வருங்காலம். பிரியமானவர்களே, தீர்க்க தரிசனங்களை அறிந்து கொள்ளும் போது இந்த இடைப்பட்ட காலங்களை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். தீர்க்க தரிசனங்கள் ஒன்று சுய தோற்றத்தை உடையதாயிராமல், அநேக தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறும் போதுதான் அந்த தீர்க்க தரிசனங்களை நாம் அறிந்து கொள்ள முடியும். இங்கே அதே போல் ஒரு தீர்க்க தரிசனத்தை பார்க்கிறோம். ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், சரி, அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். ஆனால் இயேசுவின் தாயாகிய மரியாள் அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடவில்லை. தேவதூதனே அவருக்கு வேறொரு பெயரை கொடுக்கிறார், இஸ்வாஸ் என்ற பெயரை கொடுக்கிறார், இம்மானுவேல் என்று பெயரிடவில்லை. ஆனால் இந்த தீர்க்க தரிசனம் அவரில் நிறைவேறுவதாக மத்தேயு குறிப்பிடுகிறார், பின்னால் இதை விளக்குகிறார். இந்த இம்மானுவேல்
பாலையும் தேனையும் சாப்பிடுவார் என்று வரச்சிக்கிறார். தீமையை வெறுத்து நன்மை அறிந்து கொள்ளும் வயது வருமட்டும் அவர் வெண்ணெயையும் தேனையும் சாப்பிடுவார். இந்த வெண்ணெய் என்பது இன்றைக்கு நாம் சொல்லுகிற வெண்ணெய் அல்ல. ஏறத்தாழ இன்றைக்கு நான் சொல்லுகிற ஒரு பால் கட்டி சீஸ் போல. அவர் கட்டி பாலையும் தேனையும் சாப்பிடுவார். இவர் ஒரு அற்புத குழந்தையாக பிறந்தாலும் இயற்கையாக மற்ற எல்லா குழந்தைகளும் அந்த நாட்களிலே எப்படி ஒரு ஆகாரம் சாப்பிடுவார்கள்? இன்றைக்கும் பிள்ளைக்கு பிறந்தோடனே பால் கொடுக்குறோம், நல்ல பாலாக கொடுக்குறோம். இன்றைக்கு வைத்தியர்கள் தேன் கொடுக்க சொல்லுகிறார்கள், பிறந்த பிள்ளைக்கு தேன் கொடுங்கள் என்று சொல்லுகிறார். இந்த குழந்தை அற்புதமாக பிறந்தாலும் எல்லா பிள்ளைகளையும் போல இவரும் பாலையும் தேனையும் சாப்பிடுவார். சில மதங்களிலே, சில புராணங்களிலே, இதிகாசங்களிலே சில அற்புத குழந்தைகள் உருவாக்கப்படும். உருவாக்கப்பட்ட உடனே அந்த குழந்தை பேசும், இல்லாவிட்டால் ஒரு அசுர ரூபம் எடுத்துவிடும். ஆனால் இவர் ஒரு மனிதனாகவே வாழ்வார். அதிசயமாக கருதரிக்கிறார். கருதரித்தது முதற்கொண்டு ஒரு உற்பத்தி காலம் மட்டுமாக அவர் இருக்கிறார். திடீரென்று ஜி பூம்பா என்று சொல்லி ஏதோ ஒரு மண்ணை வைத்தோ இல்லாவிட்டால் ஒரு பொருளை வைத்தோ அந்த உருவத்தை அவர்கள் உருவாக்கி விடவில்லை. 10 மாதம் கடக்கிறது. எல்லா பிள்ளைகளையும் போல முளைப்பால் குடிக்கிறார். வளரும்போது மற்ற பிள்ளைகளை போல இவர் தேனையும் பாலையும் சாப்பிடுவார். அது ஒரு அடையாளம். தண்ணியிடத்தில் பிறக்கிறார், ஆனால் மனிதனாக இருக்கிறார். தாகமாயிருந்தார், பசியாயிருந்தார், களைப்பாயிருந்தார், ஆவியிலே கழி கூர்ந்தார், ஆவியிலே கலங்கினார், லாசருவின் கல்லறைக்கு முன்பாக கண்ணீர் விட்டார். இதெல்லாம் ஒரு மனிதனுடைய செயல். அதனால தான் பவுல் எழுதுவார், மனுஷனாகிய கிறிஸ்து என்று சொல்லி. அவர் ஒரு மனுஷன். ஆனால் இத மனுஷன் தண்ணி மேல நடக்கிறார், தண்ணீரை திராட்சை ரசம் ஆக்கிறார், மரித்தோரை உயிரோடு எழுப்புகிறார், முடவர் நடக்கிறார்கள், ஊமையர் பேசுகிறார்கள், குருடர் காண்கிறார்கள், செவிலுடைய காதுகள் திறக்கப்படுகின்றன. பிரியமானவர்களே, இவர் யார்? அன்றைக்கே அவர்களிடத்திலே கேட்டார்கள், நீர் யார் எங்களுக்கு சொல்லிடும், நீர் யார்? மேசியான்னா மேசியான்னு சொல்லும், மனுஷன்னா மனுஷன் சொல்லும். ஆச்சரியமா இருக்குது. பிரியமான எல்லா குழந்தைகளை போல அவர் வளருகிறார். ஆனால் இறைமகனாக இருக்கிறார். எல்லாரும் போல வெண்ணையும் தேனையும் எல்லா பிள்ளைகளும் போல வெண்ணையும் தேனையும் சாப்பிடுகிறார். அவருக்கு நன்மை தீமை அறிகிற ஒரு வளர்ச்சி இருக்கிறது. லூக்கா 2:52 இது இயேசுவை குறித்து இப்படியாக வாசிக்கிறோம். லூக்கா 2:52 இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிக அதிகமாய் விருத்தி அடைந்தார். அதிக அதிகமாய் விருத்தி அடை, ஞானத்திலே அதிக அதிகமாய் விருத்தி அடைந்தார். அப்ப அங்க வளர்ச்சி இருக்கிறது. அவர் குழந்தையாக இருக்கும் போதே நன்மை தீமை எல்லாம் அறியத்தக்க ஒரு இறை பிறப்பாக. இயேசுவை பற்றி சொல்லுகிற சில மதம் வேறு மதங்கள்லையும் கூட பிறந்த உடனே 2வது நாள் பேசினாரு, களிமண்ணில் ஒரு குருவியை செஞ்சு பறக்க விட்டாரு, அப்படியெல்லாம் கதை சொல்லுவாங்க. நம்ம வேதத்தில் இயேசு அப்படி ஒரு அற்புத பிறவியாக அவரை காட்டல. அவர் வளர வளர ஞானத்தில் விருத்தி அடைந்தார். வளர வளர சரீர வளர்த்தியிலே விருத்தி அடைந்தார். அப்படி செய்து வச்ச உடனே, ஒரு மண்ணில் அப்படி செய்து ஒரு பொம்மை வச்ச உடனே அந்த பொம்மை ஒரு பெரிய ஆளாகி பேச ஆரம்பிச்சிருச்சு, அப்படியெல்லாம் இயேசுடைய வாழ்க்கையில் நடக்கு. இந்த இயேசு அடையாளம் அற்புதமாக இருந்தார். இந்த இயேசு வளர்ந்து வந்த பிறகு அவரை கண்டவர்கள் பிதாவை கண்டோம், பிதாவாகிய ஒரே பேரானவருக்கு ஏற்ற மகிமையை கண்டோம். அந்த மகிமை பிதாட்ட தான் பார்க்க முடியும். தேவன் மனுஷரை சந்தித்தார். அங்கதான் அவர்கள் சொல்லுகிறார்கள், இவர் இம்மானுவேல், தேவன் மனுஷரோடு கூட இருக்கிறார். அந்த வாக்கு தத்துவம் நிறைவேறிற்று. அவர் நம்மோடு கூட தேவன் இருக்கிறார், தேவன் மனுஷரை சந்தித்தார் என்று அவருடைய கிரியைகளை பார்த்து பின்னாலே நம்புகிறார். பிரியமானவர்களை, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
இப்ப 16வது வசனத்தை வாசியுங்கள். 7:16 வசனம். அந்த பிள்ளை தீமையை வெறுக்கவும் நன்மையை தெரிந்து கொள்ளவும் அறிகிறதற்கு முன்னே நீ அருவருக்கிற தேசம் அதில் 2 ராஜாக்களால் விட்டுவிடப்படும். ஒரு சின்ன விளக்கம் உங்களுக்கு தேவை. அந்த பிள்ளை, அதை நீங்க பிராக்கெட்ல சின்ன மொழிபெயர்ப்பு பிள்ளை, ஆங்கிலத்தில் திஸ் சைல்ட் நாட் தட் சைல்ட், இந்த பிள்ளை அப்படின்னு திருத்திக்கோங்க. அந்த பிள்ளைய இந்த பிள்ளை என்று திருத்திக்கோங்க. இந்த பிள்ளை யார்? சேயார் யாசு. அந்த பிள்ளை யார்? அதையும் பிராக்கெட்ல எழுதிக்கோங்க, இடம் இருந்தா அங்க எங்க மார்ஜின்ல. சேயார் யாசு. அதனால தான் ஆண்டவர் சொன்னாரு, சேயார் யாசுப்பை தூக்கிட்டு போ. இப்ப சேயார் யாசுபை காட்டி சொல்லுகிறான், இந்த பிள்ளை, இந்த சேயார் யாசு தீமையை வெறுக்கவும் நன்மையை தெரிந்து கொள்ளவும் அறிகிறதற்கு முன்னே. யாசுபுக்கு ஒரு 2-3 வயசு ஆகிறதற்கு முன்னே, நீ அருவருக்கிற தேசம் சமாரியா, இல்லாட்டால் இஸ்ரவேல் எப்ராயிம், நீ அருவருக்கிற தேசம் அதன் 2 ராஜாக்களால், எப்ராயிம் ராஜா பெக்கா, இன்றைக்கு பெக்காவுக்கு உதவியாக இருப்பது ரெசின், இந்த 2 ராஜாக்களாலே அது கைவிடப்படும். அந்த 2 ராஜாக்களாலே அது கைவிடப்படும். முன்பு சொன்னால் 65 ஆண்டுகளிலே அது ஒரு தேசமாக இல்லாமலே போய்விடும். இப்போ இந்த சேயார் யாசுபை காட்டி சொல்லுகிறான், இந்த சேயார் யாசு ஒரு 2-3 வயசுள்ள பிள்ளையா, 3 வயசுள்ள பிள்ளை ஆகிறதுக்கு முன்னால, நீ அருவருக்கிற இந்த, நீ பயப்படுகிற, நீ அச்சம் கொள்ளுகிற இந்த எப்ராயிம் தேசம் அதனுடைய 2 ராஜாக்களாலும், பெக்காவாலும் ரெசிமாலும் கைவிடப்படும் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, வரலாற்றிலே நடந்தது என்ன? இந்த தீர்க்க தரிசனத்தை ஏசாயா சொல்லி ஏறத்தாழ 1 வருஷத்துக்குள்ளாக அசீரியாவின் ராஜா, சீரியா வேற அசீரியா வேற, அசீரியாவின் ராஜா சீரியாவுக்கு விரோதமாக, சீரியாவுடைய தலைநகர் தமஸ்கு, இந்தியாவின் தலைநகர் நியூ டெல்லி, சீரியாவினுடைய தலைநகர் தமஸ்கு, சீரியாவுக்கு விரோதமாக வந்து ரெசீமை கொண்டு போடுகிறான். ஏசாயா சேயூர் அசுபை வச்சு ஒரு தீர்க்க தரிசனம் சொல்றான். அவனுக்கு ஒரு 3 வயது ஆகிறதற்குள்ளாக அசீரியாவின் ராஜா சீரியாவுக்கு விரோதமாக யுத்தத்துக்கு வந்து சீரியாவின் ராஜா ரெசீமை கொண்டு விடுகிறார். அதே போல பிரியமானவர்களே, இந்த இஸ்ரவேலின் ராஜா பெக்கா, இந்த பெக்காவுக்கு விரோதமாக அங்க ஒரு இராணுவ புரட்சி நடக்கு. பெக்காவுக்கு விரோதமாக ஒரு இராணுவ புரட்சி செய்து அவனுடைய இராணுவ அதிகாரி ஓசியா, ஓசியா தீர்க்க தரிசி வேற, இந்த ஆளு வேற, இந்த ஓசியா ராஜாவை கொன்னுட்டு, பெக்காவை கொன்னுட்டு அவன் ராஜாவாயிர. தீர்க்க தரிசனத்தில் சொல்லப்பட்டபடி சேயார் யாசு அவனுக்கு ஒரு 3 வயது ஆகிறதுக்குள்ளாக, ஏறத்தாழ 2 ஆண்டுகளுக்குள்ளாக, தமஸ்கோவின் ராஜாவாகிய, இல்லாவிட்டால் சிரியாவின் ராஜாவாகிய ரெசிமும் கொல்லப்படுகிறான். இஸ்ரவேலின் ராஜாவாகிய ரெமாலியாவின் குமாரன் பெக்காவும் கொல்லப்படுகிறான். பெக்காவை கொன்றுவிட்டு ஓசியா ராஜாவாகிறான். இந்த ஓசியா ராஜாவுடைய நாட்களிலே தான் இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படிக்கு இஸ்ரவேல் அசிரியாவுக்கு சிறைப்பிடித்து கொண்டு போகப்படுகிறார்கள். இஸ்ரவேல் ஒரு தேசமாக இல்லாதபடி அழிக்கப்படுகிறது 65 ஆண்டுகள் கழித்து. இதெல்லாம் வரலாற்றிலே பிரியமானவர்களே மிக துல்லியமாக நிறைவேறியிருக்கிறது. இப்போ நீங்கள் கேட்பீங்க, நீங்கள் எப்படி இந்த வரலாற்றெல்லாம் படிச்சிங்க, இந்த வரலாற்று குறிப்பெல்லாம் எங்கே இருக்குது, எந்த புத்தகத்தில் படிச்சிங்க? நீங்கள் எந்த புத்தகத்துலையும் இல்லை. நம்ம வேதத்தை வாசிக்கும் போது கொஞ்சம் கண்ணை திறந்து வாசிக்கும். நம்ம ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திரம்னு ஜெபம் பண்ணிட்டு அப்படியே ஜெப நிலையில் பாதி கண்ணை மூடிக்கிட்டு வாசித்தோம்னா வேதம் புரியாது. பிரியமானவர்கள், நல்ல தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஆற அமர கையில் ஒரு பேனா பேப்பர் வச்சுக்கிட்டு, வேணுமான தாகத்துக்கு அப்பப்போ தண்ணி குடிச்சிக்கிட்டு, இல்லைன்னா ஒரு டீ குடிச்சிக்கிட்டு, இதை ஒரே பயபக்தி பயபக்தி பயபக்தின்னு சொல்லிட்டு சத்தியத்தை அறியாமல் போயிடக்கூடாது.
இதே வேதாகமத்தில் ரெண்டு ராஜாக்கள் 15-16 அதிகாரங்கள் இதெல்லாம் வருஷ கிரமமாக சொல்லிது. அப்போ ஏசாயா சொன்ன தீர்க்க தரிசனம் 1-2 ஆண்டுகளுக்குள்ளாக நிறைவேறிவிட்டது. இங்கே நம்ம பார்க்கிறோம், சேயார் யாசு இஸ்ரவேலுக்கு கர்த்தர் தந்த, யாவே தந்த ஒரு அடையாளமாக மாறிவிட்டான். சேயார் யாசு இஸ்ரவேலுக்கு கர்த்தர் தந்த ஒரு அடையாளமாக மாறிவிட்டான். பிரியமானவர்களே, 8 தொடர்ந்து பார்க்க, 8 பின்னும் கர்த்தர் என்னை நோக்கி, நீர் ஒரு பெரிய பத்திரத்தை எடுத்து, பத்திரம் என்றால் நம்ம ஏதோ ப்ராமிசரி நோட் எழுதுகிற ஒரு பத்திரம், பதிவு பத்திரம்னு நினைக்காதீங்க, ஒரு பெரிய ஃப்ளெக்ஸ் எடுத்து, ஒரு சைன்போர்டு, ஒரு பெரிய ரோல் ஷீட், ஒரு பெரிய ஷீட் எடுத்து அந்த ஷீட்டில் மனுஷன் எழுதுகிற பிரகாரமாக, பெயிண்டின்னு வச்சு எழுதுகிறோம் இல்லையா, ஏதோ ஆவிக்குரிய நிலையில் இல்லை, மனுஷன் எழுதுகிற பிரகாரமாக அதில் மகேர் ஷாலால் அஷ்பாஸ் என்று எழுது, மகேர் ஷாலால் அஸ்பாஸ் என்று எழுது. ஏன்னா யார் பார்த்தாலும் அது ஒரு சைன்போர்டு மாதிரி இருக்கு, இட்ஸ் சைன்போர்டு, பெரிய பெரிய சைன்போர்டுலாம் இருக்குது, அந்த பெரிய பெரிய சைன்போர்டு மாதிரி இதில் எழுது, மகேர் ஷாலால் அஸ்பாஸ் அப்படின்னு எழுதி வையே அப்படிங்கிற எல்லாரும் பார்க்கட்டும். அதனால தான் ஆபகுக்கில் சொல்லப்பட்டிருக்கும், விரைந்து ஓடுகிறவன் வாசிக்கும்படி. அப்படி பைக்கில் காரில் அப்படி வேகமாக போகும்போது திரும்பி பார்த்தா கர்மியல் சிறப்பு கூட்டம் அப்படி வாசிக்கணும், அவ்வளோ பெருசாக இருக்கும். சில வேளை அழகாக பேனர் எழுதியிருப்பாங்க, அந்த பேனரில் இன்னொரு லென்ஸ் வச்சு தேடினா தான் பேரே தெரியும். அப்படி எழுதாதீங்க, விரைந்தோடுகிறவன் வாசிக்கும்படி. பைக்கிலோட ஸ்பீடாக போகும்போதே பார்த்தா கர்மியல் சிறப்பு கூட்டம் அப்படின்னு வாசிச்சிடும். அப்படி நீ எழுதி வை, தீர்க்க தரிசனம் குறித்த காலத்துக்காக வைக்கப்பட்டிருக்கிற பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் வரும், இன்னும் தாமதிப்பதில்லை, பெருசா எழுதி வை, எல்லாரும் வாசிக்கட்டும். இங்க ஏசாவை பார்த்து சொல்றாரு, பெருசா எழுதி வை, என்ன எழுதணும், மகேஷாலா லஷ்பாஸ் அப்படின்னு எழுது. என்ன எழுதணும் சொல்லுங்க பார்க்கலாம், மகேஷாலா லஷ்பாஸ் அப்படின்னு எழுதி வை. அப்படின்னு ஏன் அப்படி எழுத சொல்கிறாரு பிரியமானவர்களே? அது எழுதி உண்மை உள்ள சாட்சிக்காரராகி ஆசாரியனான உரியாவையும் எபேரிகியாவின் குமாரன் சகரியாவையும் அதற்கு சாட்சியாக வைத்துக்கொண்டு, எப்படி நான் தான் எழுதியிருக்கேன், சைன்போர்டு யார் எழுதியிருக்கா, ஏசாயா தான் எழுதியிருக்காரு, மகேர்ஷாலா லஷ்பாஸ்ன்னு எழுதியிருக்காரு, அதுக்கு ஒரு சாட்சியம் எழுதி வச்சுக்கோ அப்படின்ட்டார். என்ன நடக்குது, நான் தீர்க்கதரிசியானவளை சேர்ந்தபோது அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்றாள், அங்கே கன்னி ஒரு குமாரனை பெற்றாள், இங்கே கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்றாள், ரெண்டு குழந்தைகளும் இயற்கையாக பிறகு, கரு தரித்ததில் தான் வேறுபாடு, உற்பத்தி கால திட்டம் நிறைவேறும் போது ரெண்டு குழந்தைகளும் இயற்கையாக பிறக்கிறது, அந்த குழந்தைக்கு இம்மானுவேல் என்று பெயரிட்டார்கள். இந்த குழந்தைக்கு கர்த்தர் என்னை நோக்கி, மகேர் ஷாலால் அஷ்பாஸ் என்னும் பெயரே அவனுக்கு இடு என்றார். அங்கே தாய் பெயர் வைக்கிறான், இங்க தீர்க்க தரிசி இடத்துல சொல்லுகிறான், மகேர் ஷாலால் அஷ்பாஸ் அந்த பிள்ளைக்கு பெயர் வையுங்கிறான். அப்போ ஒரு தீர்க்க தரிசனம் வருது, இந்த பாலகன் அப்பா அம்மா என்று கூப்பிட அறியும் முன்னே, என்ற கூப்பு என்று கூப்பிட அறியும் முன்னே, ஒரு 1.5 நன்மை தீமை வெறுக்கிறது என்றால் 3 அப்பா அம்மா அப்படின்னு கூப்பிடுனா ஒரு 1.5 இப்போ ஏசாயுடைய மூத்த குழந்தைக்கு, ஒரு மூத்த பையனுக்கு 3 இப்போ இந்த பையன் ஒரு 1 உற்பத்தி காலம், இன்னும் ஒரு 10 1.5 2 வருது, 2 பிள்ளைங்க ஏறத்தாழ சககாலம், கொஞ்சம் முன்ன பின்ன என்று கூப்பிட அறியும் முன்னே. பிரியமானவர்களே, தமஸ்குவின் ஆஸ்தியும் சமாரியாவின் ஆஸ்தியும் கொள்ளையும் அசிரியாவின் ராஜாவுக்கு முன்பாக கொண்டு வரப்படும் என்றார். வரலாற்றில் உண்மையாகவே அசிரியா ராஜா, அசிரியா ராஜா முதலாவது நான் சொன்னேன், ரெசீமை கொல்லுகிறான், ரெசீமை கொண்ட பிறகு தமஸ்குவில் வந்து கொள்ளையடிச்சிட்டு போயிடலாம்,
இந்த சமாரியாவுக்கு, எப்ராயிமுக்கு, இஸ்ரவேலுக்கு சப்போர்ட்டா இருந்ததே இந்த சிரியா தான். இப்ப சிரியாவே விழுந்துருச்சு. வந்தவன் ஓசியா ராஜாவுடைய நாட்களிலே சமாரியாவையும் கொள்ளையடிச்சுட்டு போயிட்டான். ஏறத்தாழ முன்னும் பின்னுமாக சக காலத்தில், ஏக காலத்தில் இந்த ரெண்டு சம்பவங்களும் நடக்கின்றன. இப்போ மகேஷாலால் அஷ்பாஸும் ஒரு அடையாளமாக மாறுகிறான். இவன் நல்லா புரிஞ்சிருச்சா? ஏசாயாவும் ஒரு அடையாளமாக இருக்கிறான், மன்னிக்கவும் சேயார் யாசுபும் ஒரு அடையாளமாக இருக்கிறான், மகேஷாலால் அஷ்பூஸ் அஷ்பாஸும் ஒரு அடையாளமாக மாறுகிறான். அப்போ தா இப்போ சொல்கிறான் ஏசாயா 18:8 வாசியுங்கள். 18:18 இதோ நானும் நானும் என்றால் ஏசாயாவும் நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் கர்த்தர் ஏசாயாவை கொடுத்த பிள்ளைகள் யார் சொல்லுங்க? யாரு மூத்த பையன் பேர் என்ன? ஷேயார் யாசு. கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகள் சேயார் யாசுபும், ரெண்டாவது பிள்ளை பேர் என்ன? ரெண்டாவது பிள்ளை பேரு மகே ஷாலால் இஸ்பாசா அஸ்பாஸ். இந்த ரெண்டு பிள்ளைகளும் கர்த்தர் எனக்கு தந்த பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்தில் வாசமா இருக்கிற சேனைகளின் கர்த்தராலே, தேவனாலே, யாவே தேவனாலே. இந்த யாவே தேவன் தான் சீயோன் பர்வதத்திலே வாசமா இருக்கிறார். சீயோன் பர்வதத்திலே வாசமா இருக்கிற யாவே தேவனாலே இஸ்ரவேலிலே, சீயோன் பர்வதம் யூதாவில் இருக்கு, இப்ப இஸ்ரவேல் தான் விழுந்திருக்கு. இல்லை இஸ்ரவேலினுடைய முழு ராஜ்யம் இஸ்ரவேல் யூதா சேர்ந்து இஸ்ரவேலிலே பிரியமானவர்களே அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். ஏசாயா என்றால் தேவன் இரட்சகர், இல்லாவிட்டால் தேவ இரட்சிப்பு. நானும் என் பிள்ளைகளும் தேவன் தான் நமக்கு இரட்சிப்பு. நீ ஏன் சிரியாவை நம்புன? ஒரு அடையாளம், சிரியா விழுந்து போச்சு பாரு. அசிரியாவை நம்புற, அசிரியா விழுந்து போயிடுது. எகிப்தை நம்புறாங்க, எகிப்து விழுந்து போகுது. நம்முடைய ரட்சிப்பு கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வராது. நம்முடைய ரட்சிப்பு ஏசாயா, தேவன் ரட்சிக்கிறார். கர்த்தர் யாவே தான் நம்முடைய ரட்சிப்பு. கிழக்கிலும் மேற்கிலிருந்து ரட்சிப்பு வராது. குதிரைகளை நம்புவது விருதா? குதிரைகளின் பலனை நம்புவது விருதா? நீ நம்புகிற எகிப்து பலட்சியமாகும். சிரியாவை நம்புன, சிரியா விழுந்து போயிடுச்சு. அசிரியாவை நம்புற, பெரிய யூதா ராஜா அசிரியாவை கூப்பிட்டு விடுவான். நீ அசிரியாவை நம்புற, அசிரியா நேபுகாத்நேச்சார் காலத்தில் பாபிலோன்ற விழுந்துரும். இதெல்லாம் நமக்கு அடையாளமா இருக்குது. அப்ப முதல் அடையாளம் நான் தாங்க உங்களுக்கு அடையாளம். என்ன அடையாளம்? யாவே ரட்சிப்பு. ஏ சாயா, யார் கர்த்தர், யாவே. ஏசாயா அப்படின்னா யாவே ரட்சக, கர்த்தர் தாங்க நமக்கு வழி, வேற வழியே கிடையாது. ஏசாயா ஷேயார் யாசு. ஷேயார் யாசுன்னா என்ன? ஷேயார் யாசு என்றால் மீதம் இருக்கிறவர்கள் திரும்பி வருவார்கள். பிரியமானவர்களே, ஓசியா பெக்காவை கொல்லுகிறான். நீங்க வாஸ்து பாருங்க, இந்த யுத்தத்தில் இஸ்ரவேலர் கொஞ்சம் யூதர்களை சிறைப்படுத்திட்டு போயிருப்பாங்க. தீர்க்க தரிசனத்தில் சொல்லப்பட்டபடியே 2 ஆண்டுகளுக்குள்ளாக சிறைப்பட்டு போன இந்த யூதர்கள் திரும்பி வந்துடும், அந்த பட்டணங்களை திரும்ப வந்துடும். ஷேயார் யாசுப் என்றால் மீதமானவர்கள் திரும்புவார்கள். அப்ப பார்க்குறாங்க, சிறைப்பிடிக்கப்பட்டு போன யூதர்கள் 2 ஆண்டுகளுக்குள்ளாக யார் சிறைப்பிடிச்சிட்டு போன? அண்ணன் இஸ்ரேல் சிறைப்பிடிச்சிட்டு போன சில பட்டணங்கள் எல்லாம் இப்ப நம்முடைய நாட்டில் உள்ள பட்டணங்களை எல்லை நாடுகளில் உள்ளவர்கள் தங்களோடு இணைத்துக் கொள்வது போல இஸ்ரேல் யூதாவின் சில பட்டணங்களை தங்களோடு இணைத்து கொண்டார். ஆனா அந்த பெக்கா இறந்த பிறகு மீண்டுமாக இந்த பட்டணங்கள் யூதாவை சேர்ந்து விடும். ஷேயார் யாசு, அதெல்லாம் வேதத்தில் இருக்கு.
பிரிய மனிதனுடைய சொந்த கதை அல்ல, இல்லவற்றால் ஏதோ வரலாற்று நூல்களிலே பார்த்த கதை அல்ல, வேதத்திலிருந்து உங்களுக்கு சொல்லு. நமக்கெல்லாம் வேதத்தில் அதிகமாக இந்த தாவீது, கோலியாத்து, யோசேப்பு இப்படி சில கதைகள் தான் தெரியும். இந்த யோசேப்பு கதை கொஞ்சம் தெரியும், தாவீது கோலியாத்து கதை தெரியும். சேயார் யாசப் மகேஷ் ஆலால் அஷ்பாஸ் அப்படின்னா அது என்னமோ மாதிரி இருக்குது. இது தாவீது கதை மாதிரி வேதத்தில் உள்ள ஒரு வரலாற்று நிகழ்ச்சி தீர்க்கதர்சனமாக நிறைவேறிச்சு. சேயார் யாசப் என்றால் மீந்து இருக்கிறவர்கள் திரும்பி வருவார்கள். மகேஷ் ஆலால் அஷ்பாஸ் என்று சொன்னால் ரெண்டு வாக்கியங்கள். மகேஷ் ஆலால் அப்படின்னா சீக்கிரமாய் கொள்ளையடி, சீக்கிரமாய் கொள்ளையடி. அஷ்பாஸ் என்று சொன்னால் உன்னுடைய பூட்டி, உன்னுடைய சம்பாதித்தை துரிதமாக கொண்டுட்டு போயிரு. பிரியமானவர்களே, சொன்னபடியே அசிரியாவின் ராஜா தமஸ்குவில் உள்ள செல்வத்தையும் சமாரியாவில் உள்ள செல்வத்தையும் சீக்கிரமாடி வந்து ஒரு ஸ்வீப்பில் கொள்ளையடிச்சிட்டு போயிடலாம். அப்போ மகே ஷாலால் அஸ்பாஸ் அவனும் இஸ்ரவேலுக்கு கர்த்தர் தந்த, யாவே தந்த ஒரு அடையாளமாக போகிறார். இப்போ பிரியமானவர்களே, சேயார் யாசும் ஒரு அடையாளம், ரெமனன்ஸ், மீந்த மிருந்தவர்கள் திரும்பி வந்து விட்டார். மகேஷாலா லஸ்பாஸ் ஒரு அடையாளம், அசிரியாவின் ராஜா வந்து சமாரியாவையும் சிரியாவையும் கொள்ளையடித்து துரிதமாய் கொண்டு போய் விட்டான். இது நடந்த பிறகு ஏசாயா சொல்லுகிறார், சியோனில் வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தராலே, சியோனில் வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தராலே நானும் ஏசாயாவும் அந்த சேனைகளின் கர்த்தர் எனக்கு தந்த பிள்ளைகளும் ஷேயார் யாசு மகேர்ஷால்லால் அஸ்பாஸ் நாங்களும் அடையாளங்களும் அற்புதங்களுமாக இருக்கிறோம். நாங்கள் தான் அடையாளம். அநேக இடங்களில் வேதத்தில் வாசிக்கும் போது தீர்க்கதரிசிகள் அவங்களுடைய வாழ்க்கை, அவங்களுடைய குடும்பம் அநேக வேளைகளில் அடையாளங்களாக இருந்திருக்கு. இவர்கள் சிறைப்பட்டு போவதை வெளிப்படுத்துவதற்காக ஒரு காலகட்டத்தில் ஏசா இடத்துல சொல்லுகிறார், நீ வெறுங்காலோடு நட, கால செருப்பு போடாமல் நட, என்னன்னு கேட்பாங்க. இது ஒரு அடையாளம், இது ஒரு அடையாளம். சிறையிருப்பின் அடையாளத்தை காண்பிப்பதற்கு ஏசாக்கியேல் இடத்துல சொல்லுகிறார், மனுஷ கழிவினாலே வரட்டி செய்து அப்பம் சுட்டு சாப்பிடு அப்படிங்கிற. ஏசாக்கியா இது எப்படியா முடியலையாம் பார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை தேவனுடைய மெசேஜாக, தேவனுடைய செய்தியாக, மக்களுக்கு அடையாளங்களாக இருக்கிறது, ஒரு டோக்கன்ஸாக இருக்கிறது. அந்த வீட்டு வாசலில் இரத்தத்தை பூசு, சங்கார தூதன் வரும்போது ஒரு அடையாளமாக, இட்ஸ் அ டோக்கன், இட்ஸ் அ டோக்கன். நாம் இந்த உலகத்தில் ஒரு ஏசாயாவுடைய பிள்ளைகள். வரலாற்றிலே தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறுவதற்கு இஸ்ரவேலிலே அந்த பிள்ளைகள் அடையாளங்களும் அற்புதங்களுமாக இருந்தது உண்மையானால், நல்லா கவனிங்க, வரலாற்றிலே ஏசாயாவினுடைய பிள்ளைகள் தேவனே ரட்சிப்பு என்ற பெயரை உடைய, இறைவனே ரட்சிப்பு என்ற பெயரை உடைய ஏசாயாவினுடைய பிள்ளைகள் வரலாற்றிலே இஸ்ரவேல் தேசத்திலே அந்த பிள்ளைகள் அடையாளங்களும் அற்புதங்களுமாக இருந்திருக்க முடியுமே. ஆனால் இன்னொரு முறை சொல்றேன், நல்ல கவனி, ஏசாயாவுடைய பிள்ளைகள் தேவனே ரட்சிப்பு என்ற பெயருடைய ஏசாயாவினுடைய பிள்ளைகள் தேவனாலே, இஸ்ரவேலின் தேவனாலே, சியோனில் வாசமாக இருக்கிற சேனைகளின் கர்த்தருடைய செயலினாலே அடையாளங்களும் அற்புதங்களுமாக இருக்க முடியுமே. ஆனால் இந்த உலகத்தில் பொதுவான கிறிஸ்தவர்கள் மத்தியில் சபையில் வாசம் பண்ணுகிற தேவாதி தேவனால், இம்மானுவேலுடைய பிள்ளைகள்,
இம்மானுவேலுடைய பிள்ளைகள், ஏசாயாவுடைய பிள்ளைகள், இம்மானுவேலுடைய பிள்ளைகள். இந்த உலகத்தில் அடையாளங்களும் அற்புதங்களுமாக இருக்குது. இம்மானுவேல் என்றால், இம்மானு என்றால் நம்மோடு, நம்மோடு. ஏல் என்றால் தேவன். எசேக்கியேல், யோவேல், ஏல், ஏல் என்றால் ஏல் பெத்தேல், ஏல் என்றால் தேவன். இம்மானுவேல் என்றால் நம்மோடு தேவன், நம்மோடு தேவன். தேவன் நம்முடனே இருக்கிறார் என்றல்ல, நம்மோடு தேவன். நம்முடைய பயணத்திலே நம்மோடு தேவன், நம்முடைய குடும்பத்திலே நம்மோடு தேவன், நம்முடைய தொழிலிலே நம்மோடு தேவன், நம்முடைய ஊழியத்திலே நம்மோடு தேவன், நம்முடைய நெருக்கத்திலே நம்மோடு தேவன், நம்முடைய விசாலத்திலே நம்மோடு தேவன், நம்மோடு தேவன் என்றார். நாம் எல்லாரும் தேவன் நம்மோடு இருக்கிற அன்றைக்கு எல்லாரும் பார்த்தாங்க. அந்த இஸ்வாஸ் ரட்சகர், உலக ரட்சகர், இயேசு ரட்சகர், ஏசாயா தேவன் ரட்சிக்கிறார், இஸ்வாஸ் அந்த ரட்சகர், அந்த ரட்சகர் நம்மோடு தேவன் என்று இருந்தார். அவருடைய பிள்ளைகள் நான், அவர் தம்முடைய சந்ததியை கண்டு, சிலுவையிலே அவர் தம்முடைய சந்ததியை கண்டு, நம்முடைய ஆத்ம வருத்தத்தின் பலனை கண், பலனில் திருப்தியாக. நம்ம தான் அவருடைய ஆத்ம வருத்தத்தின் பலன். எப்படி ஏசாயாவுடைய பிள்ளைகள் அடையாளங்களும் அற்புதங்களுமாக இருந்தார்களோ, அதே போல இந்த இம்மானுவேலுடைய பிள்ளைகள் சாதாரண மனுஷன், வெண்ணெயை சாப்பிட்டார், தேனை சாப்பிட்டார், ஒன்று அவர் அப்படியே சாப்பிடாமலாம் வளர்ந்துடுறார். நம்ம போல பாலசு குடித்தார், பழம் சாப்பிட்டார், காய்கறி சாப்பிட்டார், பிரியாணி சாப்பிட்டாருன்னு வச்சு நம்ம போல இருந்தார். அந்த இம்மானுவேலுடைய நம்மை போல இருக்க, நம்மை போல அவர் மனுஷனாக, நம்மை போல மாம்சம் ரத்தம் உடையவராயிருந்த அந்த இம்மானுவேலுடைய பிள்ளைகள் நாம் இந்த உலகத்தில் அடையாளங்களும் அற்புதங்களுமாக இருக்க வேண்டும். வெறுமனே நாம் கிறிஸ்தவர்களாக இருந்தால் போத, இந்த உலகத்திலே நாம் அடையாளங்களும் அற்புதங்களுமாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். பிரியமானவர்களே, நம்ம கிறிஸ்தவங்க கிறிஸ்தவங்கன்னு சொல்றோம். கிறிஸ்தவங்கிறது நமக்கு வேதத்தில் கொடுக்கப்பட்ட பெயர்கள். புறஜாதியார்கள், அந்தியோகியாவிலே இயேசு கிறிஸ்துவுடைய சீஷர்களுக்கு அவர்கள் வைத்த கேலி பெயர். அந்த நாட்களில் ராஜாவுடைய ஆட்களை சசரின், சீசரின், சீசரின் என்று கூப்பிடுவார்கள். அவங்கெல்லாம் ராஜாக்கு உடைய ஆட்கள், ராஜாவுக்கு ஒத்து போகிறவங்க, ராஜாவுடைய கைக்கூலிகள், அதெல்லாம் ராஜாவுக்கு வேண்டியவங்க. அவங்கள சீசரின், சீசரின்னு சொல்லுவாங்க. அதே போல் இந்த இயேசுவை பின்பற்றினவர்களுக்கு உலகம் வைத்த கேலி பெயர் தான் கிறிஸ்டியன், கிறிஸ்டியன், கிறிஸ்டியன். இந்த கேலி பெயர் நின்று விட்டது. பிரியமானவர்களே, நான் கல்லூரியிலே என்னை சேர்க்கும்போது என்னுடைய தகப்பனாருடைய நண்பர், அவர் அங்கே பேராசிரியராக இருந்தார். என் தகப்பனார் அவரோடு பேசி கொண்டிருந்தார். நான் கல்லூரியிலே சேர்ந்த பிறகும் அநேக முறை அவர் என்னை விசாரிப்பார், அப்பா எப்படி இருக்காங்க, தம்பி எப்படி படிக்கீங்க. ஆனால் அவர் வேறு துறையைச் சேர்ந்தவர், அவர் வரலாற்று துறையைச் சேர்ந்த பேராசிரியர், நான் படித்தது கணிதத்துறை. சந்திக்கிற வாய்ப்புகள் குறைவு, சந்திக்கும் போதெல்லாம் விசாரிப்பார். ஒரு நாள் என்னுடைய தகப்பனார் அவருடைய பெயரை சொல்லி, தம்பி அவர் எப்படி இருக்கிறார் என்று விசாரித்தார். நான் சொன்னேன், எனக்கு அப்படி எந்த ஆசிரியரையும் தெரியாது என்று. இல்லைப்பா, அன்றைக்கு அட்மிஷன் ஆகும்போது நம்ம ஃப்ரெண்டு ஒருவர் வந்து பேசினார், அவர் தான். இல்லைப்பா, அவருடைய பெயர் வேறு பேர். இல்லையே, அவர் பேர் இதுதான் அவருடைய பெயர் என்றால். இல்லை இல்லை, எங்கள் கல்லூரியில் அவர் வேறு பேர் சொல்லி அழைப்பார்கள் என்று. நல்ல ஆங்கில பேர், என்ன பேர் என்று எங்கள் அப்பா கேட்டாங்க. கல்லூரியில் அவருடைய பேர் டைலர்ஸ் என்று சொன்னேன். நல்ல ஆங்கில பேருடைய பேர் டைலர்ஸ் என்று சொன்னேன். மிஸ்டர் ப்ரொஃபஸர் டைலர்ஸ் அப்படின்னு ரொம்ப நான் ஸ்டைலாக வேறு சொன்னேன். எங்கள் அப்பா சொன்னாங்க, ஒருவேளை அவருக்கு வேறு பேர் இருக்கலாம், நாங்கள்லாம் அவர் இந்த பேர் சொல்லி தான் கூப்பிடுவோம் அப்படின்னு இன்னொரு பேர் சொல்லிட்டேன். மூன்று ஆண்டுகள் முடிய போகிற நேரம்,
புகுமுக வகுப்பு முதலாம் ஆண்டு, ரெண்டாம் ஆண்டு முடிந்து நான்காவது வருடம், மூன்றாம் ஆண்டு அந்த கல்லூரியில் படித்து கொண்டிருக்கும் போதுதான் அந்த மிஸ்டர் டைலஸ் என்பது அவருடைய புனை பெயர் என்று எனக்கு தெரியும். அவர் கோட்டு போட்டு சூட்டு போட்டு டை கட்டியிருக்க மாட்டார். அப்போல்லாம் எல்லாரும் சூட் போட்டு டை கட்டுவாங்க, குறிப்பாக பேராசிரியர். இவர் சூட்டு போட்டு டை கட்டியிருக்க மாட்டார். அதனால் எல்லாருமே அவரை டைலஸ் டைலஸ் டைலஸ்ன்னு கூட ஆரம்பிச்சிட்டாங்க. மற்ற பேராசிரியர்கள் சொல்லும்போது கூட மிஸ்டர் டைலஸ்ட்டை போய் சொல்லுங்கம்பாங்க. நாங்கள் நினச்சிக்கிட்டோம் ஒரு நல்ல ஸ்டைல் பேர் போல டைலஸ் அப்படின்னு சொல்லி. இப்படி சில புனை பெயர்களே நமக்கு நம்முடைய பெயர்களாக நின்றுவிடும், நம்முடைய பெயர்களாக நின்றுவிடும். ஒரு முறை எங்கள் வீட்டுக்கு ஒரு சிஸ்டர் வந்தாங்க. ஒரு அற்புதமான ஒரு பொருளை, அற்புதம் என்றால் நான் வரலாற்று நூல் எழுதினால் அந்த நூலிலே பதிவு பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காரியம் அன்றைக்கு நடந்தது. அந்த பொருளை என்னுடைய கையிலே கொடுத்து சிஸ்டர்கிட்ட கொடுத்துருங்கன்னு வேகமாக போயிட்டாங்க. அந்த சிஸ்டர் நான் பார்த்ததில்லை. அந்த சிஸ்டருக்கு நாங்கள் வைத்த பேர் நான் சொன்னேன் யாருன்னு கேட்டாங்க. ஒரு கண்ணாடி சிஸ்டர்னு. ரொம்ப நாள் எங்களுக்கு அவங்க வீட்டில் பேர் கண்ணாடி சிஸ்டர், கண்ணாடி சிஸ்டர். அந்த அறிமுக பேரே அவருடைய பேராக கொஞ்ச நாள் நிலைத்து நின்று விட்டது, பின்னாலே மாறினது. அப்படி கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் நமக்கு வைக்கப்பட்ட கேலி பெயர். வேதத்தில் நாம் கிறிஸ்தவர்களாக அறியப்படவில்லை. இன்றைக்கு நாம் கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்படுகிறதுனாலே நமக்கு எந்த பெருமையும் கிடையாது. சிலர் அறியாமல் கிறிஸ்டியன் என்றால் கிறிஸ்து அவன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் இல்லை. சிசரின் என்று சொல்லுகிறது போல கிறிஸ்டின் என்று ஒரு பட்ட பெயர் வைத்தார். பிரியமானவர்களே, நமக்கு வேதத்தில் கொடுக்கப்பட்ட பெயர், நம்மை இயேசு அன்பாய் அழைத்த பெயர், முதலாவது ஒரு பெயர் சீஷர்கள், டிசைபிள்ஸ். பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் சேனைகளின் கர்த்தர், சியோனில் வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தர், சபையிலே வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தர் இம்மானுவேல், சபைகளிலே வாசமாயிருக்கிற இம்மானுவேல் எனக்கு உங்களுக்கு வைத்த முதல் பெயர் சீஷர்கள், டிசைபிள்ஸ். இந்த டிசைபிள்ஸ் என்ற சொல்லிலிருந்து தான் டிசிப்ளின் என்ற சொல் வருகிறது. டிசிப்ளின் என்றால் ஒரு பொருள் கட்டுப்பாடு. டிசிப்ளின் நல்ல கட்டுப்பாடான வாழ்க்கை, ஒரு ஒழுக்கமுள்ள வாழ்க்கை. இன்னொன்று, இன்றைக்கு ஒலிம்பிக் போட்டி நடந்து கொண்டிருக்கிறது, அதில் பல டிசிப்ளின்ஸ் இருக்கிறது. ட்ராக் ஈவெண்ட்ஸ், ட்ராக்ல ஓடக்கூடிய ஈவெண்ட்ஸ் இருக்கிறது. ஃபீல்ட் ஈவெண்ட்ஸ், ஹை ஜம்ப் லாங் ஜம்ப் ஃபீல்ட் ஈவெண்ட்ஸ் இருக்கிறது. ஸ்போர்ட்ஸ், ஹாக்கி ஃபுட்பால் அந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் இருக்குது. ட்ராக் ஈவெண்ட்ஸில் நிறைய டிசிப்ளின் இருக்குது. 100 meters, 200 meters, 400 meters, ரிலே, மாரத்தான், அப்படி நிறைய டிசிப்ளின் இருக்கு. கேம்ஸ், கேம்ஸ் என்ன, ஃபுட்பால் இருக்கு, ஹாக்கி இருக்கு, வாலிபால் இருக்கு, டென்னிஸ் இருக்குது, பேட்மிண்டன் இருக்கு. ஒவ்வொன்றுக்கும் வெவ்வேறு ரூல். அப்போ டிசிப்ளின் என்று சொன்னால் அந்த கோர்ட்டில் ஓடணும், அந்த ரூலை ஃபாலோ பண்ணணும், அதுக்குன்னு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ், அதை கடைபிடிப்பது பேர் டிசிப்ளின். அந்த டிசிப்ளின்ல நான் இருக்கிறேன். பிரியமானவர்களே, நாம் அவருடைய டிசைபிள்ஸ், ஒரு டிசிப்ளின் உள்ளவங்க, அவரை ஃபாலோ பண்றவங்க. அவர் என்ன சொன்னார், என்ன ஃபாலோ பண்ணுங்க, டிசைபிள்ஸ்னா ஃபாலோ பண்றவங்க. ஃபாலோ பண்றதுன்னா அவருக்கு முன்னாலேயே ஜிங் ஜாங் ஜிங் ஜாங்னு போறதல்ல. அங்க ஃபாலோ மீ என்று சொன்னது இமிட்டேட் மீ, என் பின்னாலேயே நடந்து வாங்க என்றல்ல, என்னை பின்பற்றுங்க, என்னை இமிட்டேட் பண்ணுங்க. அவரை இன்மை இமிட்டேட் பண்ணும்போது அவருடைய டிசைபிளாக மாறுகிறோம். பிரியமானவர்கள், இந்த உலகத்திலே நம்மை நாம் கிறிஸ்தவர்களாக காட்ட வேண்டாம். நாம் கிறிஸ்தவர்கள் என்பதனால எந்த பெருமையும் கிடையாது, எந்த மேன்மையும் கிடையாது. இந்த உலகத்திலே நாம் அடையாளங்களும் அற்புதங்களுமாக இருக்க வேண்டும் என்றால் நான் இயேசுடைய டிசைபிள். யார் ஞானஸ்தானம் எடுக்கணும், விரியன் பாம்பு குட்டிகளை, வரும் கோபத்துக்கு தப்பிக்கொள்ளவங்களுக்கு வகை காட்டினவன் யார், ஞானஸ்தானம் எடுத்தா நரகத்துக்கு தப்பிக்கொள்ளலாம் என்று உங்களுக்கு வகை காட்டினவன் யாரா, உங்களுக்கு இப்படி சொல்லிக் கொடுத்தான், எந்த மடையும் சொல்லிக் கொடுத்தான், ஞானஸ்தானம் எடுத்துட்டா நரகத்துக்கு தப்பிக்கொள்ளலான்னு. விரியன் பாம்பு குட்டிகளே, சைத்தான் குட்டிகளே, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்க. அவர்களை சீஷராக்கி ஞானஸ்தானம் கொடுங்க. விசுவாசம் உள்ளவர்கள் ஆகி ஞானஸ்நானம் பெறுங்க. பிரியமானவர்களே,
மற்ற ஞானஸ்நானத்தினாலே பயன் கிடையாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதா? யார் ஞானஸ்நானம் எடுக்கணும்? சத்தியத்தை அறிந்தவர், விசுவாசம் உள்ளவர். அப்ப நம்முடைய அடையாளம் என்ன? இந்த உலகத்தில் நம்ம எப்படி அடையாளமா இருக்கணும்? ஐ ஆம் எ டிசைபிள் ஆஃப் கிரைஸ்ட். இன்றைக்கு அநேக குருக்கள் இருக்கிறார். நாங்கெல்லாம் இந்த குருவுடைய டிசைபிள், இந்த குருவுடைய டிசைபிள் என்று சொல்றேன். நான் யாருடைய டிசைபிள்? பிரியமான ஏசாயாவுடைய பிள்ளைகள் இந்த உலகத்தில் அடையாளங்களும் அற்புதங்களுமாக இருந்தார்கள் என்றால், ஷேயார் யாசுப் என்றால் ஒரு அடையாளம், மகேஷால் அஸ்பாஸ் என்றால் ஒரு அடையாளம், சீஷர் என்றால் அடையாளம். உங்க காலேஜில், உங்க பள்ளியில, உங்களுடைய பணித்தளங்கள்ல, உங்கள் அண்டை வீட்டாருக்கு மத்தியில், நான் இயேசுடைய டிசைபிள், நான் இயேசுடைய டிசைபிள் என்ற ஒரு அடையாளம். இன்னைக்கு நமக்கு இருக்கிற டோக்கன், நமக்கு இருக்கிற பேட்ஜ், நமக்கு இருக்கிற ஐடி, நான் ஒரு பாஸ்டர் எவாஞ்சலிஸ்ட்ங்கிறது கூட ஒரு ஐடி கிடையாது. பிரியமானவர்களே, டாக்டர் ரவி சக்கரியாஸ் ஒரு செய்தியிலே சொல்லுவார், டாக்டர் ரவி சக்கரியாஸ் ஒரு செய்தியிலே சொல்லுவார், நான் ஃப்ளைட்டில் போகும்போது என் பக்கத்தில் இருக்கிறவங்க விட்ட நான் ஒரு எவாஞ்சலிஸ்ட் என்று சொல்லுவதற்கு கூட வெட்கமாக இருக்கிறது. நான் ஒரு எவாஞ்சலிஸ்ட் என்று சொல்லுவதற்கு வெட்கமாக இருக்கிறது. எவாஞ்சலிஸ்ட் சொன்னாலே ஏதோ பணம் கொடுங்கிறவன், இந்த டிவிலெல்லாம் வந்து பணம் கொடு பணம் கொடுன்னு கேட்குறானே, அப்படி ஒரு ஆள் அப்படின்னு ஏறத்தாழ ஒரு மாதிரி பார்க்குறாங்க. நான் ஒரு ப்ரொஃபஸர், ஒரு டீச்சிங் ஃபேக்கல்ட்டி, அப்படி தான் ஏதாவது சொல்ல வேண்டியிருக்க ஒழிய என்னை ஒரு எவாஞ்சலிஸ்ட், ஒரு ஊழியக்காரன்னு சொல்ல வெக்கமாக இருக்கு. இன்றைக்கு ஊழியக்காரன் என்பது நம்முடைய அடையாளம் அல்ல. பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த உலகத்தில் நம் அடையாளங்களும் அற்புதங்களுமாக இருக்க வேண்டும் என்றால், நமக்கு இருக்கிற முதல் அடையாளம், முக்கிய அடையாளம், ஐ ஆம் எ டிசைபிள் ஆஃப் கிரைஸ்ட். நீங்கள் எந்த பணி வேணாலும் செய்யுங்க, டீச்சராக இருங்க, இன்ஜினியராக இருங்க, டாக்டராக இருங்க, லாயராக இருங்க, ஊழியம் செய்யுங்க, நமக்கு இருக்க வேண்டிய ஐடி, அந்த டீச்சர் யார்? டிசைபிள் ஆஃப் கிரைஸ்ட். அந்த டாக்டர் யார்? டிசைபிள் ஆஃப் கிரைஸ்ட். அந்த அட்வொகேட் யார்? டிசைபிள் ஆஃப் கிரைஸ்ட். பிரியமல்ல, கிறிஸ்தவ கிறிஸ்தவங்கிற பெயர் பைபிளில் நமக்கு யாருமே சொல்லலை, புறஜாதியார் தான் சொன்னாங்க. இயேசு ஒரு நாளும் கிறிஸ்தவர்களே அப்படின்னு நம்ம அழைக்கணும். இயேசு என் சீஷரே, என் நண்பர்களே என்று தான் அழைக்கும். த ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் சைன், வி ஆர் த டிசைபிள்ஸ் ஆஃப் கிரைஸ்ட். வி ஷுட் பி ப்ரவுட் ஆஃப் தட். வி ஷுட் பி ப்ரவுட் ஆஃப் தட். தட்ஸ் த ப்ரைட் ஃபார் அஸ். வி ஆர் த டிசைபிள்ஸ் ஆஃப் கிரைஸ்ட். இரண்டாவது அடையாளத்தை நாம் வேதத்தில் பார்க்கிறோம், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வேதத்தில் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பேர் இந்த மார்க்கத்தா, பீப்புள் ஆஃப் த வே. நமக்குன்னு ஒரு வழி இருக்குங்க. யார் வேண்டானாலும் எப்படி இருக்கட்டும், என்ன வேணாலும் சேட். எனக்குன்னு ஒரு வழி இருக்கு. அவன் லஞ்சம் கொடுத்து சாதிக்கிறான், அது அவனுடைய வழி. அவன் காப்பி அடித்து பாஸ் பண்ணிடுறான், அது அவனுடைய வழி. இவனுக்கு அங்கே பணம் கொடுத்து இவன்ட்ட சர்டிஃபிகேட் வாங்கிடுறாங்க, அது அவனுடைய வழி. எல்லாருக்கும் ஒரு வழி இருக்கு. பிரியமானவர்களே, ஆங்கிலத்தில் ஹீ த டிசைர் தி ஆஃபீஸ் ஆஃப் தி பிஷப் பர்ச்சேஸ் அ குட் டிகிரி என்று, தமிழில் வந்து கண்காணிப்பை விரும்புகிறான் தனக்கு என்று நல்ல காரியத்தை விரும்புகிறாங்கிற மாதிரி வருது. இங்கிலீஷில் ஹி டிசைர்ஸ் தி ஆஃபீஸ் ஆஃப் த பிஷப் பர்ச்சேசஸ் அ குட் டிகிரி அப்படின்னு இருக்கு. ஒரு சபையில் ஒரு ஊழியக்காரன் தேவைப்பட்டது. ஆனால் அந்த ஊழியக்காரனுக்கு ஒரு நல்ல மறையியல் பட்டம் இருக்கணும்னு அந்த சபையில் ஒரு நிபந்தனை இருந்தது. அவனுக்கு திடீர்னு வசனத்தை பார்த்தான் இங்கிலீஷில், டே பைபிளில் போட்டிருக்கு நீ ஒரு பாஸ்டர் ஆகணும்னா ஒரு நல்ல டிகிரி வாங்கிக்கோன்னு போட்டிருக்கு அப்படின்னு பணம் கொடுத்து ஒரு பிடி பட்டத்தை வாங்கிட்டான். பணம் கொடுத்து ஒரு பிடி பட்டத்தை வாங்கிட்டான், பைபிள்லேயே போட்டிருக்கான். அது அவன் வழி. ஒருத்தர் பல ஆண்டுகள் படித்து ஆராய்ச்சி செய்து ஒரு டாக்டர் பட்டத்தை பெறுகிறார். சிலர் அவங்க துறையில் பல ஆராய்ச்சிகளை செய், இப்போ வேதாகம துறையில் வருகையை பற்றி ஆராய்ச்சி, வேத எழுத்துக்களை பற்றி ஆராய்ச்சி, அங்குள்ள ஒப்புமையான காரியங்கள், காணான் யாத்திரை, ஆசிரிப்பு கூட என்ன என்று ஒரு ஆராய்ச்சி. பிரியமானவர்கள், எப்படி வேதம் நம்முடைய கையில் கிடைத்தது ஒரு ஆராய்ச்சி. இப்படி பல ஆண்டுகள் இரவும் பகலமாக ஆராய்ச்சி செய்தவர்களுக்கு அந்தந்த துறையில், மருத்துவத்துறையாக இருக்கலாம், இலக்கிய துறையாக இருக்கலாம், பல படைப்பாளிகளாக இருக்கலாம், அரசியலாக இருக்கலாம், அவர்களுடைய பிரயாசங்களுக்கு அத்தனை ஆண்டு முயற்சிக்கு ஒரு டாக்டர் பட்டம், கௌரவ டாக்டர் பட்டம். ஆனால் இன்றைக்கு சிலரெல்லாம்
ஐயாயிரம் பத்தாயிரம் ஐம்பதனாயிரம் அவங்க தகுதிக்கு தக்க பணத்தை கொடுத்து அந்த பட்டத்தை வாங்கி கொள்ளுகிறார். இப்படி ஒரு ஆராய்ச்சி பின்னணி இருக்கிறதா என்றால் இருக்காது. முறைப்படி ஆராய்ச்சி ஆனாலும் சரி, முனைந்து வந்த ஆராய்ச்சி ஆனாலும் சரி, அந்த முனைவர் பட்டத்துக்கான ஒரு முனைப்பே இருக்காது. ஆனால் அந்த பட்டம் பெற்றிருப்பார், வாங்கியிருப்பார், அது அவங்க வழி. இப்படி உலகத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வழி இருக்கு. ஆனால் நமக்கு வழி இதுவே, இதில் நட அவர் காண்பிக்கிற வழி, வேத வசனத்தின் வழி, அவரே எனக்கு வழி. அதனால் எத்தனை நன்மை தீமை உபத்திரவம் கஷ்டம் வந்தாலும் சரி, எனக்கு வழி இயேசு, அவர் காட்டின வழி, அதில் போயிட்டே இருப்பேன். ஆ, இந்த காலையில் ஆங்கில ஆராதனை நிலைப்பாடு, ஐ ஆம் கோயிங் த்ரூ, ஐ ஆம் கோயிங் த்ரூ, நான் போகிறேன், நான் போகிறேன். பிரியமானவர்களே, நம்ம யார்? வெறும் கிறிஸ்தவங்கள். அந்த பேரில் திரும்ப சொல்ல மன்னித்துக்கொள்ள, ஒரு பைசா பிரயோஜனம் கிடையாது. எல்லாம் கிறிஸ்தவன் தான். குடிகாரனும் கிறிஸ்தவன் தான், கொள்ளை அடிக்கிறவனும் கிறிஸ்தவன் தான், அவனும் ஊழியக்காரன் தான் சொல்லுவான், அவனும் எவாஞ்சலிஸ்டுமா பிலீவருமா எல்லாம் சொல்லுவான். நமக்கு இருக்கிற அடையாளம், ஐ எம் கோயிங் இன் த வே காட் ஹஸ் ஷோன். அதில் தான் நம்ம பெருமைப்பட முடியும். இம்மானுவேலுடைய பிள்ளைகள் இந்த உலகத்தில் இஸ்ரவேலுக்குள்ள, பொதுவான கிறிஸ்தவர்களுக்குள்ள, உலக மக்களுக்குள்ள நம்ம ஒரு, நமக்குன்னு ஒரு ஐடி வேணும். கொஞ்சம் எளிமையின் இருக்கும். சவுல் எல்லாருடைய தோளுக்கும் மேலாக இருந்தார். நம்ம யாருக்கும் கீழாக போயிடக்கூடாது. நம்ம கொஞ்சம் எளிமை இருக்கும். என்னது? நான் அந்த வழியை சேர்ந்து, எனக்குன்னு ஒரு வழி இருக்கு. எல்லாரும் எப்படி வேண்டுமானாலும் உடுத்தலாம், நான் இப்படி தான் உடுத்துவேன். எல்லாரும் குடும்பத்தில் எப்படி வேண்டுமானாலும் நடக்கலாம், நான் இப்படி தான் நடப்பேன். எனக்குன்னு ஒரு வழி. பிரியமானவர், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். அப்போ நமக்கு இருக்கிற பெரிய ஐடென்டிட்டி, கிறிஸ்தவர்கள், கிறிஸ்தவர்கள் என்று ஏமாற்றிக் கொள்ளாதீங்க. அவருடைய சீடர்கள், அவருடைய மார்க்கத்தார், அவருடைய வழியில் நடக்கிறவர்கள். மூன்றாவதாக நாம் பார்க்கிறோம், நமக்கு வேதத்தில் கொடுக்கப்பட்ட ஒரு பெயர் பரிசுத்தவான். வெறும் கிறிஸ்தவர்கள் அல்ல, நாம் பரிசுத்தவான். பிரிந்திருக்கிறவர்கள், அதற்காக பிரதிஷ்டை பண்ணப்பட்டவர்கள், அதற்கான சுத்தாங்கத்தை பெற்றவர்கள். அதான் நம்முடைய ஐடென்டிட்டி. கூஆமை எல்லாரோடையும் எல்லாரையும் போல நான் மிக்ஸ் பண்ணணும், எல்லார மாதிரி நான் அட்ஜஸ்ட் பண்ணணும், எல்லார மாதிரி நான் வாழணும் அப்படிலாம் இல்லைங்க. நான் செப்பரேட்டட் ஃப்ரம் த வேர்ல்ட், செட் அபார்ட், சாங்டிஃபைட். சில மார்க்கத்தில் செத்த பிறகுதான் அவங்களுக்கு செயின்ட்ஹுட் கொடுப்பேன். ஆனால் வேதத்தில் செத்தவங்களை தான் பரிசுத்தவான்கள் என்று சொல்லு. புரிந்து எழுதும்போது பரிசுத்தவான்களுக்கும், பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்களுக்கும் எழுதுகிறதா. இந்த உலகத்தில் நம்ம எல்லாரும் கிறிஸ்தவங்க, கிறிஸ்தவங்க, கிறிஸ்தவங்க. நாளைக்கு நீங்கள் என்னங்க அப்படின்னா கிறிஸ்தவங்க அப்படின்னு சொல்கிறது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கு. ஃப்ளைட்டில் கேட்குறாங்க, உங்கள் பேர் என்ன? ஐசக். ஐசக்னொன்னே கிறிஸ்டியனாம்மா. அவர் பேரை ஒருமே தமிழில் ஈசாக்கு அப்படின்னு வச்சுருந்தார்னா முஸ்லீமா கிறிஸ்டியனான்னு உங்களுக்கு புரியாது. நம்ம தான் எல்லாத்தையும் இங்கிலீஷில் வச்சிடுறோமே. அதனால் கேட்குறவங்களுக்கு இப்போ தாவுது அப்படின்னா நீ முஸ்லீமா கிறிஸ்டியனாம்மா, தாவிது அப்படின்னு நீ கிறிஸ்டியனா முஸ்லீமாம்மா. நம்ம டேவிட் அப்படிங்கிறோம், டேவிட்னே அவனுக்கு புரிஞ்ச வகை இவன் ஆங்கில மோகம் உள்ள இவன் கிறிஸ்தவன் தான், ஏன்னா நம்ம தாவிதுன்னு பெயர் வைக்கலல்ல, கிறிஸ்தவன் புரிஞ்சுக்குவான். ஆனால் என்ன அவன் செயின்ட்னு புரியணுமே. இம்மானுவேலினுடைய சந்ததினா என்ன? ஒரு இந்துவாகவோ முகமதியனாகவோ கிறிஸ்தவனாகவோ அடையாளம் கொண்டு கொள்வதனாலே நான் அவ இஸ்ரவேலுக்கு அடையாளம் அற்புதமாக இருக்க முடியாது. என்ன அவன் எப்படி அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும்? அவன் ஒரு பரிசுத்தவான். உங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கிறவர்கள், அந்த பக்கத்து வீட்டில் ஒரு கிறிஸ்தவ குடும்பம் இருக்கிறது என்றல்ல. எப்போது நாம் இந்த உலகத்தில் அடையாளங்களும் அற்புதங்களுமாக இருக்க முடியும்? பக்கத்து வீட்டில் பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க, அந்த வீட்டில் சண்டை போட மாட்டாங்க, குடிச்சிட்டு ஆட மாட்டாங்க, பொய் சொல்ல மாட்டாங்க, அவங்க பரிசுத்தவாங்க, அவங்க தேவ பிள்ளைகள், இம்மானுவேலின் பிள்ளைகள்.
அப்ப அந்த உலகத்தில் நம்ம என்னக்கு இருக்க வேண்டிய அடையாளம்? முதலாவது பார்த்தேன், அவர் அன்பை என் சீஷர்கள்ங்கிறார். இந்த உலகம் நம்மை கிறிஸ்துவினுடைய சீஷர்களாக அறிய வேண்டும். நாம் ஒருவரில் ஒருவர் அன்பாக இருந்தால் உலகம் நம்ம எப்படி அறியும்? இரண்டாவதாக, இந்த உலகம் நம்மை இந்த மார்க்கத்தால் இப்படிதான் அவன் நடப்பான், வேதம் சொன்ன பாதையில தான் அவன் நடப்பான், வலதுபுறம் இடதுபுறம் சாய மாட்டான் என்று அறிய வேண்டும். மூன்றாவதாக, இந்த உலகம் நம்மை பரிசுத்தவான்கள் என்று அறிய வேண்டும். பிரியமானவர்களே, குறிப்புகளை சொல்லி நான் துரிதமாக கடந்து போக விரும்புகிறேன். நான்காவதாக, நமக்கு வேதத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிற இன்னொரு பெயர் பரதேசிகள். பேதுரு நிருபம் எழுதும்போது கிறிஸ்தவர்களுக்கு எழுதுகிறேன் என்று சொல்றது, இயேசு பிரசங்கம் பண்ணும்போது கிறிஸ்தவர்களே என்று சொல்றது. பவுல் கிறிஸ்தவர்கள் என்ற சொல்லை பயன்படுத்தவில்லை. யாக்கோபோ யோவானோ கிறிஸ்தவர்கள் என்ற சொல்லை பயன்படுத்தவில்லை. பிரியமான சகோதரரே என்று சொல்லுகிறார். இந்த சகோதரருக்கு பேதுரு பயன்படுத்துகிற ஒரு சொல் பரதேசிகளே. பரதேசி என்று சொன்னால் பண்டாரம் பரதேசி பிச்சைக்காரன் என்றல்ல, பரலோகத்துக்கு உரியவர்கள், ஈ தேசத்துக்கு உரியவர்கள் அல்ல, பரதேசத்துக்கு. பர என்றால் அந்நிய, பரலோகம், பரதேசி. பிரியமானவர்களே, ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு இந்த உலகத்தில் ஜீவிக்கும் போதே அவர்கள் பரலோகத்துக்குரியவர்களாக ஜீவித்தார். யாக்கோபு சொல்லுவார், எங்க தாசா ஒரு பரதேசி, எங்க அப்பா ஒரு பரதேசி, நானும் பரதேசியா தான் இருக்கிறேன். கையால் கட்டப்படாத ஒரு தேசம் வருவதற்காக காத்திருந்தேன். அதை தூரத்திலே கண்டு நம்பி அணைத்து கொண்டு தங்களை இந்த உலகத்திலே அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கை பண்ணினார். பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் நான் வாழும்போதே நமக்கு ஒரு ஐடென்டிட்டி வேணும். நம்ம இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல, இந்த உலகத்தில் வாழ்கிறோம். இந்த உலகத்தின் சட்டத்திட்டங்களை எல்லாம் நம்ம கை கொள்ளுகிறோம். நம்முடைய தேசத்தை குறித்து மகிழுகிறோம். எப்போது எனக்கு என்னுடைய தேசத்தை குறித்த பெருமை உண்டு. நான் இந்தியனாக பிறந்தது தேவனுடைய நோக்கம். வாருக்குள்ளே நல்ல நாடு நம்முடைய பாரத நாடு. எனக்கு தேசப்பற்று உண்டு, எனக்கு மொழிப்பற்று உண்டு. பிரியமானவர்களே, மொழி வெறி இருக்கக்கூடாது, தேச வெறி இருக்கக்கூடாது. என் தேசத்தை குறித்த உத்தரவாதம் எனக்கு உண்டு. ஏதோ ஒரு நோக்கோடு தேசம், தேவன் இந்த காலத்தில் இந்த தேசத்தில் என்னை பிறக்க வைத்திருக்கிறார். இந்த தேசத்தை குறித்த கடமை எனக்கு உண்டு. என் தேசத்தின் தலைவர்கள் நன்றாக ஆட்சி செய்ய வேண்டும் என்ற வாஞ்சை உண்டு. என் தேசம் சத்தியத்தை அறிய வேண்டும் என்ற வாஞ்சை உண்டு. என் தேசத்திலே சத்தியம் ஜெயிக்க வேண்டும், அரசு துறையிலே சத்தியம் ஜெயிக்க வேண்டும், அரசியலிலே சத்தியம் ஜெயிக்க வேண்டும், கல்வித்துறையிலே, வணிகத்திலே, தொழிலிலே சத்தியம் ஜெயிக்க வேண்டும், காவல்துறையிலே சத்தியம் ஜெயிக்க வேண்டும், எல்லாவற்றுக்கும் மேலாக மதங்களிலே சத்தியம் ஜெயிக்க வேண்டும். என்னுடைய சபை கிறிஸ்துவுக்கு சத்தியத்துக்கு சாட்சியின் தூணுமாக இருக்க வேண்டும். சபைகள் சத்தியத்தின் சத்தமாக விளங்க வேண்டும். நம்முடைய ஜன சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதி உள்ள ஜனங்களாக இருக்க வேண்டும். நாம் அன்புடன் சத்தியத்தை கை கொள்ள வேண்டும். சத்தியமே ஜெயது, சத்தியம் ஜெயிக்கணும். நம்முடைய முற்பிதாக்களின் உணர்வு. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. அதே வேளையில் நாம் ஒன்று அறிந்திருக்க வேண்டும், நாம் பரதேசிகள். தாவீது சொல்லுவான், பெரிய அரண்மனையில் இருக்கிறான், நான் பரதேசியாய் தங்குகிற வீடு. அந்த அரண்மனை அவனுக்கு நிதம் கிடையாது, பரதேசி, பரலோகத்துக்குரியவர்கள். நமக்கு இருக்க வேண்டிய ஒரு ஐடி. ஏசாயாவுடைய பிள்ளைகள் அடையாளங்களும் அற்புதங்களுமாக இருந்தார். இம்மானுவேல் நம்மோடு தேவன், அவருடைய பிள்ளைகள் இந்த உலகத்தில் நம்ம அடையாளங்களும் அற்புதங்களுமாக இந்த உலகத்தில் இருந்தாலும், இந்த உலகத்தில் நாம் நம்மை பரதேசிகளாக, பரதேசி என்றால் பரலோகத்துக்குரியவர்களாக, பரலோக வாசிகளாக நாம் நம்மை காண்பிக்க வேண்டும். பிரியமானவர்களே, ஐந்தாவது சற்று வேடிக்கையானது, ஆங்கிலத்தில் பெக்கூலியர் பீப்புள் அப்படின்னு. இன்றைக்கு இந்த பெக்கூலியர் என்ற ஆங்கில சொல் வேறு பொருளிலே பயன்படுகிறான். அவன் ரொம்ப பெக்கூலியராக பேசுகிறான் அப்படின்னா அவன் மாத்திரம்தான் அப்படி பேச முடியும். அவன் நட ரொம்ப பெக்கூலியராக இருக்குது அப்படின்னா அவன் மட்டும்தான் அப்படி நடக்க முடியும். அவன் பார்வை ரொம்ப பெக்கூலியராக இருக்குன்னு அவன் மட்டும்தான் அப்படி பார்க்க முடியும். பெக்கூலியர் என்றால் அவனுக்கே சொந்தமானது,
அவனுக்கே சொந்தமான. நாம் எல்லாரும் பெக்கூலியர் பீப்புளா இருக்கிறோம் அப்படின்னா அவருக்கு சொந்த ஜனம். நீ உனக்கு சொந்தம் இல்லவே மீட்கப்பட்ட பாவி, நீ உனக்கு சொந்தம் இல்லை என்று அருமையான ஒரு பழைய கீர்த்தனை பாடல் ஒன்று. நீ உனக்கு சொந்தம் இல்லவே மீட்கப்பட்ட பாவி, நீ உனக்கு சொந்தம் இல்லவே. இங்க பெக்கூலியர் பீப்புள் என்று சொன்னால் நீங்கள் திரையில் பார்த்தது போல தேவனுக்கு சொந்தமானவர். பிதாவின் நாம அவருடைய நெற்றியில் எழுதப்பட்டது. நான் தேவனுக்கு சொந்தமானவன், இதான் நமக்கு இருக்கிற ஐடி. சபையில வாசம் பண்ணுகிற சேனைகளின் கர்த்தராலே இந்த உலகத்தில் நம்ம தேவனுக்கு சொந்தமான பிள்ளைகள் என்று ஒரு அடையாளத்தோட ஒரு ஐடியோட இருக்கு. இதான் நமக்கு இருக்கிற அடையாளம். பார்க்குறாங்க இவங்கெல்லாம் இறைவனுக்கு சொந்தமானவர்கள். இன்றைக்கு சிலரை பார்க்கும்போது இவங்கெல்லாம் இறைவன் பெயரை வைத்து கொள்ளையடிக்கிறவர்கள். இறைவன் முந்தையெல்லாம் பிரியமானவர்கள், ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்கிறோம்னு சொன்னார். அதே மாதிரி இவங்க எல்லாரையும் சேர்த்து கொள்ளையடித்து இறைவன் பெயரை வச்சு கொள்ளையடிக்கிறவர்கள் அப்படின்னு நினைக்கக்கூடாது. உண்மையாகவே அந்த இறைவனுக்கு சொந்தமான இவன் நடை உடை பாவனை பேச்சு வார்த்தை செய்து உலகத்தில் தான் இருக்கும். அவர் வெண்ணையும் பாலை, அதான் ரொம்ப முக்கியம். எனக்கு அதை எந்த அளவுக்கு நீங்கள் புரிந்து கொள், அதில் உள்ள அண்டர்லைனிங் ஃபேக்டரே வெண்ணையும் பாலையும் சாப்பிட்டா. நம்ம இந்த உலகத்தில் காஃபி குடிக்கிறோம், டீ குடிக்கிறோம், சாப்பிட்றோம், தோசை சாப்பிட்றோம், இட்லி சாப்பிட்றோம், எல்லாரை போல சாப்பிட்றோம். ஞானத்தில் வளர்கிறோம், படிக்கிறோம், அறிவில் வளர்கிறோம், சரீர வளர்த்தி எல்லா மனுஷரை போல தான். அவனும் வெண்ணையும் பாலையும் சாப்பிட்டான், வெண்ணையும் தேனையும் சாப்பிட்டான். என் பிள்ளையும் வெண்ணையும் தேனையும் சாப்பிடுது, உங்கள் பிள்ளையும் வெண்ணையும் தேனையும் சாப்பிடுது, எல்லாரையும் போல இருக்கிறோம். ஆனால் நமக்கு இருக்கிற பேட்ஜ் belongs to God. அவன் தேவனுக்கு சொந்தமானவன். குறிப்பை சொல்லி முடிக்கிறேன் பிரியமானவர்களே. ஆறாவது விசுவாசி. நமக்குள்ள இன்னொரு பேர் விசுவாசிகள். பாஸ்டர் சுந்தரையா சொல்லுவார், வெறுமனே விசுவாசிகள் சொன்னா இப்ப எல்லாம் விசுவாசி, கிறிஸ்தவங்க 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 மாதிரி இந்த பெந்தை கோஸ்து வெந்த கோஸ்து எல்லாமே வேகாத கோஸ்து எல்லாம் விசுவாசி, நாங்கள் எல்லாம் விசுவாசி, நாங்கள் எல்லாம் விசுவாசி. ஒரு நாள் இப்படி தான் ஒரு மீட்டிங்கில் ஒருத்தர் விசுவாசின்ட்டாங்க. உடனே அவர் கோவிச்சு, நான் விசுவாசி இல்லைங்க, நான் ஊழியக்காரன்னார். அப்போ தான் தெரியும் ஊழியக்காரங்கெல்லாம் விசுவாசி இல்லைன்னு சொல்லிட்டு. அவர் என்ன சொல்ல, நான் யார் இல்லை, நான் விசுவாசி இல்லைங்க, நான் ஊழியக்காரன்னார். அப்படின்னா எனக்கு விசுவாசிலாம் ஊழியக்காரங்க இல்லை, அப்படி இல்லைங்க, விசுவாசிக்கிறேன். சில நாட்களுக்கு முன்பாக ஒரு ஊழியக்கார் வந்தார். அவருடைய வாழ்க்கையில் நடந்த சில சாட்சிகள் எல்லாம் பகிர்ந்து கொண்டிருந்தேன். என் வாழ்க்கையில் உள்ள சில சாட்சிகளை நானும் சொல்லிட்டேன். ஊழியத்துக்கு முன்பாக நடந்த சாட்சிகள், ஊழியத்தில் நடந்த சாட்சிகள், எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நடந்த சாட்சிகள், இப்படி ரெண்டு பேரும் சாட்சிகள், இப்படி கர்த்தர் செய்தார், இப்படி கர்த்தர் செய்தார் என்று மாறி மாறி பேசிக்கொண்டிருந்தேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இன்றைக்கு சிலர், நாங்கள் விசுவாச ஊழியம் தான் சேரம் பாஸ்டர், நாங்கள் விசுவாச ஊழியம் தான் சேரம் பாஸ்டர்னு கையை பிசையும் போதே அவங்க விசுவாசிக்கலன்னு தெரியும். விசுவாச ஊழியம் செய்கிறேன்னு சொல்கிறதுனால விசுவாசி இல்லை, நாங்கள்லாம் பிலீவர்ஸ், பெண்டெகோஸ்டல் சர்ச்சுக்கு போகிறோம் அப்படிங்கிறதுனால பிலீவர் இல்லை. உங்கள் கலீக்ஸ், உங்களுடைய உடன் பணியாளர்கள் உங்களை விசுவாசிகள் என்று காணும். உங்கள் சபையில் உள்ளவங்க உங்களை விசுவாசி என்று காணும். உங்களுடைய மனைவி உங்கள் கணவனை நினைக்கும் போது அவர் விசுவாசி. உங்கள் கணவன் உங்கள் மனைவியை நினைக்கும் போது அவன் விசுவாசி. உங்கள் பிள்ளைகள் உங்கள் பெற்றோரை பற்றி சொல்லணும், அவங்க விசுவாசி. எங்கள் அப்பா அம்மா நல்ல விசுவாசி. எந்த சூழ்நிலையிலேயும் அவங்க மனுஷனை பார்க்க மாட்டேன். எங்கள் அப்பா அம்மா விசுவாசி, தேவனை விசுவாசிக்கிறவர்கள் அப்படின்னு தெரியும். அதான் நமக்கு இருக்க வேண்டிய ஐடியா ஐடென்டிட்டி. எத்தனை சூழ்நிலைகளில் அவர் விசுவாசத்தை கற்றுக் கொடுத்துருக்கார் தெரியுமா? சாட்சிகள் எல்லாம் சொல்லிக்கொண்டே போகலாம், சொல்லிக்கொண்டே போகலாம். அதனால தான் இன்றைய வரைக்கும் அவரை பார்க்கிற, அவரை மாத்திரம் பார்க்கிற ஒரு திவ்ய சுபாவத்தை உருவாக்கி அது அவர் செய்தது. ஊழியத்துக்கு வரும் முன்பாகவே பல முறை விசுவாசங்களை கற்றுக் கொடுத்தார். இன்றைக்கு விசுவாசிப்பதே வாழ்க்கையாக போய்விட்டு
ஒரு நாள் இப்படிதான் கையை பிசைஞ்சிட்டு ஒருத்தர் சொன்னார், பாஸ்டர் நான் விசுவாச ஊழியம்தான் செய்கிறேங்க, நான் கொஞ்சம் வேடிக்கையாக கேட்டேன், தவிர அந்த கர்த்தர் மன்னிக்கணும். இப்போ நாங்கள்லாம் என்ன பாஸ்டர் அவிசுவாச ஊழியமாக செய்கிறோம், நாங்களும் விசுவாச ஊழியம்தான் செய்கிறோம். நம்முடைய பேர்ட்ஸ் இவங்க ஜீவனில் தேவனை விசுவாசிக்கிறேன், நான் தேவன் மேலே அவ்வளோ நம்பிக்கையாக இருக்கிறேன், நான் விசுவாசத்தை அசைக்க முடியும். விசுவாசத்தினால அன்றைக்கு பெரிய பெரிய காரியங்களை செய்தாங்க, சின்ன சின்ன காரியங்கள் விசுவாசத்தினால தான் செஞ்சோம். இதுவரைக்கும் 5 குருசை நடத்திருக்கோம் செயின்ட் ஜார்ஜஸ், 3 கிராஸ் அண்ட் க்ரோ. இந்த பட்டணம் அளாவிய வகையிலே நாளை நடப்பதென்ன அடுத்து நடப்பதென்ன 2 படைமுயற்சி கூட்டங்களை செயின்ட் ஜார்ஜஸில் நடத்தும். முதல் கூட்டம் நடத்தும்போது 2000 ரூபா, 1000 ரூபா கேஷ், 1000 ரூபா செக். பிரியமான விசுவாசிகள் தான் கணக்கு வழக்குகளை பார்த்தேன், 1 பைசா கடன் இல்லாமல் அந்த கூட்டம் முடிந்தது. விசுவாசத்தினால் என்னுடைய பிள்ளைகளுடைய திருமணங்கள் கடன் இல்லாமல் முடிந்திருக்கு. பெருமைக்காக நம்ம விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கு. நம்ம மற்றவங்க பார்க்கும்போது நல்ல விசுவாசி அப்படின்னு அறியும். கடைசியாக வந்து சொல்லி நான் முடிக்கிறேன், நம்மை பார்க்கிறவர்கள் நம்மை ராஜ்யத்தின் புத்திரரா. நமக்கென்று ஒரு ராஜ்யம் இருக்கு, ஒரு அரசு இருக்கு, நம்ம அந்த ராஜ்யத்தின் புத்திர. இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல, நம்முடைய ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியதல்ல, அது பரலோக ராஜ்யம், விண்ணரசு. நமக்குன்னு ஒரு ராஜா இருக்கிறார், நம்ம ராஜ்யத்துக்கு என்று சட்டத்திட்டங்கள் இருக்கின்றன, நம்ம ராஜ்யத்துக்கு என்று ஒரு அரசியல் சாசனம், ஒரு கான்ஸ்டியூஷன் இருக்கு. அவர் நம்மை பாதுகாக்கிறார், நம்மை போஷிக்கிறார், அவர் தான் நம்முடைய மிலிட்ரிக்கு வச்சிருக்கார், நம்ம பாதுகாக்க பெரிய சேனை வச்சுருக்கார், நமக்காக பெரிய ஸ்டோர் ஹவுஸ் வச்சுருக்கார், நமக்கு வேலை வாய்ப்புகளை தர்றார், நமக்கு படி அளக்கிறார். நம்ம அந்த ராஜ்யத்தினுடைய ரெப்ரசன்டேட்டிவ்ஸாக இந்த உலகத்தில் இருக்கு. அமெரிக்காவில் உள்ள ராஜ்யத்தினுடைய கான்சுலேட்ஸாக இந்த உலக இங்கே கான்சுலேட்ஸ் இருப்பாங்க, அம்பாசிடர்ஸ் இருப்பாங்க. நாம் அந்த ராஜ்யத்தினுடைய ஸ்தானாதிபதிகளாக இங்கே இருக்கும், இங்கே இருக்கும்போது இந்த தேசத்தினுடைய சட்டத்திட்டங்களை கீழ்படுகிறோம், தேசத்தை குறித்து பெருமைப்படுது. ஆனாலும் இயேசு சொன்னார், நான் இந்த தேச இந்த ராஜ்யத்துக்குரியவனார். பிரியமானவர்களே, இந்த நாட்கள் அதிகமாக அந்த கிங்டம் காஸ்பல், அந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை குறித்து அதிகமாய் படித்து கொண்டிருக்கிறேன், தியானிக்கிறேன். கர்த்தர் அனுமதிப்பார், ஆனால் அனுமதிக்கும் போது நாம் எப்படி ராஜ்யத்தின் புத்திரர் என்பதையும் குறித்து உங்களோடு கூட பேசுவது மிக பெருமையான. அவர் ராஜ்யத்தின் ரகசியங்களை குறித்து அவருடைய முதல் பிரசங்கமே கிங்டம் மெசேஜ். இப்போ நான் மனதில் இருக்கிறதை எடுக்க ஆரம்பித்தேன் என்றால் இன்னொரு 1 மணி நேரம் ஓடிவிடும். அவருடைய முதல் பிரசங்கமே கிங்டம் மெசேஜ், அவருடைய லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கிங்டம், அவருடைய வரப்போகிற ராஜ்யம். நம்மெல்லாம் அந்த ராஜ்யத்துக்குரியவர்கள், அந்த ராஜ்யத்தை அனுபவிக்கணும். மனம் திரும்பங்கள், பரலோக ராஜ்யம் சமமாக இருக்கு, தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கு. பலவந்த மன்னிகள் அந்த ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ளுகிறோம். நாம் ராஜ்யத்தின் பிள்ளைகள் என்பதில் நமக்கு ஒரு பெரிய பெருமை இருக்க வேண்டும். பிரியமானது, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. அப்போ ஏசாயாவுடைய பிள்ளைகள், 2 பிள்ளைகள் பார்த்து பிரியமான ஷேயா யாசு, அவன் ஒரு அடையாளம், அவன் ஒரு அடையாளமாக இருக்கான், ரெமனன் மீதியாக இருக்கிறவள் திரும்பி வருவார். மகேர்ஷாலா லஸ்பாஸ், அவன் ஒரு அடையாளமாக இருக்கிறான். பிரியமானவர்களே, இம்மானுவேல், இம்மானுவேலுடைய பிள்ளைகள், இம்மானுவேல் அவருடைய பிள்ளைகளும் இந்த உலகத்தில் அடையாளங்களும் அற்புதங்களுமாக இருக்கிறார். இயேசுவை பார்க்கிற இவர் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி ஒரு அடையாளம், ஒரு அடையாளம், ஒரு ஐடி. ஆனால் தான் அவருடைய பேர் இஸ்வாஸ், ரட்சகர், விடுவிக்கிறவர். அவருடைய பிள்ளைகள் நமக்கு அவர் பெயர் வைத்திருக்கிறார், சீஷர்கள், அவருக்கு சொந்தமானவர்கள். இந்த மார்க்கத்தார், பரதேசிகள், ராஜ்யத்தின் புத்திரர்கள். வெறுமனே கிறிஸ்தவர்கள், கிறிஸ்தவர்கள், கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்படுவதனாலே அது வெறும் மதம் சார்ந்தது. மதம் வெறியை உண்டாக்கும், போதையை உண்டாக்கும், மதம் வெறியை உண்டாக்கும், போதையை உண்டாக்கும். நாம் மதத்தை சார்ந்தவர்கள் அல்ல. பிரியமானவர்களே, நாம் இந்த டிசிப்ளினை சேர்ந்தவர், நாம் இந்த டிசிப்ளினை சேர்ந்தவர். அது மதம் அல்ல,
இந்த மார்க்கத்தை சேர்ந்தவர்கள், இந்த வழிமுறைகளை பின்பற்றுகிறவர், இயேசு காட்டின வழிகளை பின்பற்றுகிறவர், அது மதம் அல்ல. பரலோகத்துக்குரியவர்களாக இவ்வுலகத்தில் ஜீவிக்க, இந்த உலகத்துக்கு இறைவனுடைய அரசு வர வேண்டும் என்றுதான் மகாத்மா கூட ராம்ராஜ் ராம்ராஜ் என்று சொன்ன, இறைவனுடைய அரசு வர வேண்டும் என்று. இறை அரசுக்குரியவர்களாக இந்த உலகத்தில் நாம் ஜீவிக்க பிரியமானவர்கள், இன்றைக்கு இந்த செய்தி எந்த அளவுக்கு புரிந்ததோ புரியவில்லை. ஒருவேளை ஏதோ ஒரு வரலாற்று பாடம் கேட்டது போல ரெமலியா, பெக்கா, ரசீம் என்றெல்லாம் பெயர்களை கேட்டீர். பெயர்கள் ஒருவேளை மறந்து போகலாம், வேண்டுமானால் மறந்துவிடும். வரலாற்று நிகழ்வுகளை சுட்டி காட்டின, சிலருக்கு வாயிலும் புகுவதற்கு கடினமான சேயார் யாசு, மகா ஷலால், அஸ்பாஸ் என்றெல்லாம் பெயர்களை சொன்ன எல்லாம் மறந்துடும். ஒன்றே ஒன்று, இயேசு இந்த உலகத்தில் தேவனுக்கு அடையாளமாக சாட்சியாக இருந்தார். அவரை கண்டவர்கள் தேவனை கண்டார். அவர் தான் இந்த உலகத்துக்கு ரட்சிப்பு என்று சொல்லி ஒரு ஸ்டாம்ப் குத்தினார். நாம் அவருடைய பிள்ளைகள், நாமும் அவரும் இந்த உலகத்தில் அடையாளங்களும் அற்புதங்களுமாக இருக்கணும். நான் இந்த உலகத்தில் இயேசு, உலகத்தில் இயேசுடைய பிள்ளையாக எல்லாருக்கும் ஒரு அடையாளமாக இருக்க போகிறேன். தேவனால் கொடுக்கப்பட்ட ஒரு அடையாளம், சபையிலே வாசம் பண்ணுகிற சேனைகளின் கர்த்தராலே இந்த உலகத்துக்கு நான் கொடுக்கப்பட்ட ஒரு அடையாளம். இந்த உலகத்தெல்லாம் இயேசுவின் சீடனா, இந்த உலகத்தில் இயேசுவினுடைய வழியை பின்பற்றுகிறவனாக, இந்த உலகத்தில் இயேசுவுக்கு சொந்தமானவனாக, இந்த உலகத்தில் விண்ணரசின் மைந்தனாக, இந்த உலகத்தில் பிரியமானவர்களை பரலோகத்துக்குரியவனாக நான் இந்த உலகத்தில் ஜீவிக்கணும், ஆண்டவர் எனக்கு கிருபை செய்யணும் என்று சொல்கிறவங்கெல்லாம் நம்ம எல்லோரும் இருக்கிற இடங்களில் எழுமி நின்று ஜெபம் பண்ணுவோம். ஒரே ஒரு வார்த்தை, ஆண்டவரே, இயேசுவும் இயேசுவினுடைய பிள்ளைகளாகிய நாங்களும் இந்த உலகத்தில் அடையாளங்களும் அற்புதங்களுமாக இருக்கணும். விசுவாசிக்கிற எல்லாரும் கர்த்தரை பார்த்து கேளுங்க. ஒருவேளை இந்த முழு செய்தியையும் வரலாற்று பின்னணியும் சிலருக்கு புரிந்து கொள்வதற்கு கடினமாக இருக்கும், மன்னித்து கொள்ளுங்க, பரவாயில்ல. ஒரே ஒரு வாஞ்ச, ஆண்டவரே, இந்த உலகத்தில் வெறும் கிறிஸ்தவன் கிறிஸ்துவன்னு பெயர் வச்சுருந்தா போதாது, நான் உம்முடைய சீஷனாக இருக்கணும். கேளுங்களேன், வாய் திறந்து கேளுங்களேன், என் வெறும் கிறிஸ்தவனாக இருந்தால் போதாது, இந்த மார்க்கத்தை இந்த வழியை பின்பற்றுகிறவனாக இருக்கணும். கேளுங்க, கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார், கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். இந்த உலகத்தில் நான் இயேசுவுக்கு சொந்தமானவனாக இருக்கணும், இயேசுவுக்கு சொந்தமானவனாக இருக்கணும். இந்த உலகத்தில் நான் ராஜ்யத்தின் பிள்ளையாக இருக்கணும். அந்த குறிப்புகளை போடுங்க தம்பி. வெரி குட், ஐ அப்ரிஷியேட் த மீடியா டிபார்ட்மெண்ட். இந்த உலகத்தில் நான் ராஜ்யத்தின் பிள்ளைகளாக இருக்கணும், இந்த உலகத்தில் நான் ராஜ்யத்தின் பிள்ளைகளாக இருக்கணும். உள்ளத்தில் தீர்மானம் பண்ணுங்க, உள்ளத்தில் தீர்மானம் பண்ணுங்க. கர்த்தர் கிருபை செய்வா, கர்த்தர் கிருபை செய்வா. தாழ்மையாக சொல்கிறேன், ஏசாய தைரியமாக சொல்கிறேன், நானும் என் தேவன் எனக்கு தந்த பிள்ளைகளும் நாங்கள் அடையாளங்களும் அற்புதங்களுமாக இருக்கிறோம். இயேசு சொல்கிறாரு, நானும் என் பிள்ளைகளும் ஹல்லேலூயா, என் ஆத்தும வர்த்தத்தின் பலனை கண்டு திருப்தியான கர்த்தர் சிலுவையில் தொங்கும்போது தன்னுடைய சந்ததியை கண்டா, ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் இயேசு எப்படி அடையாளம் அற்புதமாக இருந்தாரோ அதே போல் அவருடைய பிள்ளைகளாகிய நாம் அன்புக்கும் சந்தோஷத்துக்கும் சமாதானத்துக்கும் இச்சை அடக்கத்துக்கும் நம்மை தேவனுடைய பிள்ளைகள் என்பதை வெளிப்படுத்துவதற்கு, அவருடைய சீடர்கள் என்று பறைசாற்றுவதற்கு அடையாளங்களும் அற்புதங்களுமாக இருக்க வேண்டும். நான் ஜெபம் பண்ணுவோமா?